शंकर रूपेण वक्षितं पंकीकृतं वैभूत्यय किङ्करीयस्य सामाय शंकराचार्यमाश्रये प्रह्लाद वरदो देवो यो नृसिंह परोहि नृसिंहोपासकं नित्यं तं नृसिंहगुरुं भजे तथा आत्मध्यानरतं विषयेभ्यः परामुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं महाप्रज्ञं धैर्योदरक्षमानितुं सदा अभिनवपूर्वकं विद्यातीर्थं गुरुं भजे अज्ञानां जाग्नवीतीर्थं विद्यातीर्थं विवेकिनां सर्वेषां सुखतं तीर्थं भारतीतीर्थमाश्रये विद्या विनयसम्बन्धं वीतराहं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विद्युशेखरभारतीं श्रीगुरुभ्यो नमः. अनेवरुकुं नमस्कारं. श्री विद्यातीर्थ फौंडेशन सार्बिल ज्येष्ठ महासन्निधानं भक्तर्गळेल्लोरुम் பிரியமுடன் ஆராதித்து வணங்கும் ஜெகத்குரு ஸ்ரீ அபிநவ விஜயதீர்த்த மகாஸ்வாமிகள் அவர்களின் சந்நியாச ஸ்வீகார தினத்தை ஒட்டி இன்று முதல் 4 நாட்கள் இந்த சத்சங் நடைபெற இருக்கின்றது. இந்த 4 தினங்களும் ஸ்ரீமத் பாகவதம் கபிலோபதேசம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு நடைபெறவிருக்கின்றது. ஸ்ரீ வித்யாதீதா ஃபவுண்டேஷன் கடந்த 30 வருடங்களாக தொடர்ந்து ஆன்மீக நிகழ்ச்சிகள் தவிர இக்கால இளைஞர்கள் மாணவ மாணவிகளுக்காக கட்டுரை போட்டிகள் வினாடி வினா என தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றது. இந்த கோவிட் காலத்தில் ஸ்ரீ வித்யாதீதா ஃபவுண்டேஷன் சமுதாயத்திலே உதவி தேவைப்படும் சாலையோர சிறு வியாபாரிகள், இஸ்திரி பணியாளர்கள், வேலையில்லாமல் இருக்கும் கோவில் அர்ச்சகர்கள், துப்புரவு பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் கடந்த வருடம் போலவே இந்த வருடமும் வேண்டிய உதவிகள் அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் என அளித்து வருகின்றது. ஸ்ரீ வித்யாதீதா ஃபவுண்டேஷன் ஜெகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் அவர்களின் நினைவுகளை போற்றும் வகையில் தொடங்கப்பட்ட அமைப்பு. ஜெகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் எல்லோருக்கும் தெரியும். 35 வருடங்கள் ஸ்ரீ சிங்கேரி சாரதா பீடத்தின் 35வது ஜெகத்குருவாக இருந்தவர்கள், பீடாதிபதியாக இருந்தவர்கள். 35 வருடங்கள் பீடத்தில் இருந்து கொண்டு அருள் பாலித்தார்கள். தனது 14வது வயதிலே துறவரம் பூண்டு 18 வயதிற்குள் நிர்விகல்ப சமாதி நிலையை அடைந்தவர்கள். 18 வருடங்களுக்கு மேலாக விஜய யாத்திரை தேசம் முழுவதும் 3 முறை சென்று பக்தர்களுக்கு எல்லாம் அருளியவர்கள். ஆதிசங்கரருக்கு பின் நேபாளம் சென்று வந்த முதல் சங்கராச்சாரியார் இவர்தான். அதே போல சபரிமலைக்கும் சென்று வந்தவர். எண்ணற்ற கும்பாபிஷேகங்கள், மட ஸ்தாபிதங்கள் என பல சேவைகள். இந்த நாட்டின் ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், கவர்னர்கள் என அனைவரும் ஜெகத்குருவை தரிசித்து ஆசி பெற்றவர்கள். ஜெகத்குரு அவர்கள் யோகசாஸ்திரம், வேதாந்தம், தர்க்கசாஸ்திரம் மற்றும் இயந்திரங்கள், விவசாயம் என எல்லாமே அறிந்திருந்த மகா ஞானி, தபஸ்வி. ஜெகத்குருவை பற்றி ஹிந்து பத்திரிகை எழுதியது ஒன்று போதும், 100 வருடங்கள் இருந்தாலும் செய்ய முடியாத செயற்கரிய செயல்களை 35 வருடங்களில் செய்து காட்டியவர் மகாஸ்வாமிகள் என்று இந்து பத்திரிகை எழுதியது. அப்படிப்பட்ட ஜெகத்குருவின் பெயராலும் அவர் நினைவுகளை போற்றும் வகையில் அமைந்ததுதான் ஸ்ரீ வித்யாதீதா ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு. ஜெகத்குரு அவர்கள் தக்க ஒரு சீடரையும் நமக்கு அளித்து ஜாதி மத இனம் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் கருணை தயை இந்த 2ஆல் மக்களை கவர்ந்த லோக குருவாய் திகழ்ந்தார். அவரின் சந்நியாச ஸ்வீகார தினத்தை ஒட்டியே இன்று இந்த 4 நாள் சத்சங் நிகழ்வு தொடர்கின்றது. இன்றைக்கு ஒரு விசேஷமான தினம். சிங்கேரி ஜெகத்குரு ஸ்ரீ நரசிம்ம பாரதி மகாஸ்வாமிகள் அவர்களின் ஆராதனை தினம். சிங்கேரி பீடத்தின் 32வது பீடாதிபதியாக இருந்து அருள் பாலித்த மகான் ஸ்ரீ நரசிம்ம பாரதி மகாஸ்வாமிகள். அப்படி ஒரு சாநித்தியம் அவருக்கு, மகிமை அவருக்கு. ஆதிசங்கரின் அவதாரஸ்தலமான காலடியை மற்றும் ஆதிசங்கரின் அத்தனை படைப்புகளையும் உலகிற்கு காண்பித்து அருளிய ஜெகத்குரு ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபீட நரசிம்ம பாரதி மகாஸ்வாமிகளின் குருநாதர் தான் 32வது பீடாதிபதியாக அருள் பாலித்த நரசிம்ம பாரதி மகாஸ்வாமிகள். சிங்கேரியிலேயே அவதரித்த அவர்கள் பிரம்மச்சாரியாக இருந்த பொழுதே காசிக்கு 2 தடவை கால்நடையாக சென்று சாஸ்திரங்களை கற்றவர்கள். அவரது யோக்கியதையை பார்த்து சந்தோஷித்த அப்போதைய பீடாதிபதி ஸ்ரீ அபிநவ சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் தனக்கு பின் இவர்தான் பீடாதிபதியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள்.
இவருக்கு சந்நியாசம் கொடுத்து பீடாதியாகவும் தேர்ந்தெடுத்த ஒரு சில நாட்களிலேயே அவரது குரு சித்தி அடைந்து விட்டார்கள். 20 வயதிலேயே பீடாதிபதியாகி ஆசிரம சம்பிரதாயங்கள் மற்ற விவரங்கள் எல்லாம் எப்படி தெரியும் என்று நினைத்த பொழுது அவர் தனக்கே உரிய பாணியில் எல்லாவற்றையும் மிக விரைவில் கிரகித்து கொண்டார். அது ஒரு மிகவும் பெருமையான ஒன்று. பண்டிதர்களை வரவழைத்து சாஸ்திர ஞானத்தை விருத்தி செய்து கொண்டார்கள். அவர்களின் யோக சித்தியும் மந்திர சித்தியும் எல்லையற்றது என்று ஞானானந்த பாரதி சுவாமிகள் தனது புத்தகத்திலே எழுதுகின்றார்கள். பீடாதிபதியாக இருந்த 62 வருடங்களில் ஸ்ரீ நரசிம்ம பாரதி மகாசுவாமிகள் 40 வருட காலம் விஜய யாத்திரையாக சஞ்சாரத்திலேயே இருந்திருக்கிறார்கள். தேசம் முழுவதும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். சம்ஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், தமிழ், மராத்தி, ஹிந்தி, குஜராத்தி என பல பாஷைகளில் அபார பாண்டித்யம் பெற்றவர்களாக விளங்கியிருக்கிறார்கள். பல விசேஷ அம்சங்கள் ஜெகத்குருவை பற்றி இருக்கின்றன. என்னால் இன்றைக்கு ஆராதனை தினம் என்பதாலும் அவரை பற்றி நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்சங்கின் உள்ளே போவதற்கு முன் என்பதற்காக ஒரு சில விஷயங்கள் சில நிமிடங்களுக்கு நரசிம்மருடைய விசேஷ உபாசகர் மந்திர சித்தி இருந்ததால் அவரை உக்ர நரசிம்ம பாரதி என்றுதான் அழைப்பார்கள். அந்த காலத்து ராஜாக்கள் அது திருவிதாங்கூர் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம், புதுக்கோட்டை, பூனா, ஹோல்கார் இந்த சமஸ்தானங்கள் எல்லாம் ஜமீன்தார்கள் எல்லாம் ஜெகத்குருவை ஆராதித்து வந்திருக்கிறார்கள். 40 வயது முதலேயே மிக மன உறுதியும் கட்டுப்பாடும் காய் கிழங்கு மட்டுமே ஆகாரமாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள். பின்னாளில் வெறும் பாகற்காய் மட்டும் உபயோகித்து வந்ததால் அவருக்கு பாகற்காய் சுவாமிகள் என்ற பெயரும் உண்டு. ஆகாரத்தைப் போலவே தூக்கத்தையும் ஜெயித்தவராக இருந்திருக்கிறார்கள். தியான நிஷ்டை, பூஜை அபாரம், நடு இரவு எல்லாம் பூஜை செய்திருக்கிறார்கள். சுவாமிகளுக்கு ஒன்றே ஒன்று என்னன்னா, தான் சங்கல்பித்த எந்த விஷயத்தையும் உடனே நடத்திவிட வேண்டும் என்ற சுபாவம். அவரது அஷ்டோத்திர சதநாமாவளியில் கூட பிரதிஜாதார்த்த சாதகா என்று வருகின்றது. அதாவது ஒன்று நினைத்தால் உடனே நடத்திவிட வேண்டும் என்று. அது எல்லாமே நன்றாகவும் முடிஞ்சிருக்கின்றது. அதாவது அந்த காலத்திலே ஒரு முடிவு எடுக்க வேண்டும், உடனே முடிக்க வேண்டும். அந்த அவருக்கு அந்த ஒரு இது இருந்தது, தீர்மானம். அவரது விஜய யாத்திரையில் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. ஒரு ஒன்றே ஒன்று மட்டும் இன்றைக்கு அவருடைய ஆராதனம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக. ஒரு முறை பூனா பக்கம் யாத்திரையை கிளம்பியிருக்கிறார்கள். சிங்கேரியிலிருந்து தாமதமாகி நடுநிசியில் காடு வழியாக பயணிக்கும் பொழுது கும் இருட்டாகிவிட்டது. விலங்குகள் சத்தம் ஒரு புறம், திடீரென்று திருடர்கள் சுற்றி நின்று கொண்டு விட்டார்கள். அவர்கள் வந்து கருப்பு கம்பளியை சுற்றி கொண்டு வந்த எல்லோரும் கூட இருந்தவர்கள்லாம் பயந்தார்கள். திருடர்கள் இவ்வளவு வெள்ளி தங்கம் பாத்திரங்கள் நகைகள்லாம் இருக்கென்று எல்லாவற்றையும் கொடுத்து கொடுத்தாள் என்று சுவாமிகளிடம் கேட்டிருக்கிறார்கள். சுவாமிகள் சொன்னால், இது என்னோட சொத்து இல்லைப்பா, இது சந்திரமௌலீஸ்வரருடைய சொத்து, வேணுமானா நீ எடுத்துக்கோ, அப்படி முடிந்தால் எடுத்துக்கோ அப்படிங்கிற. அவ உடனே நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பளியை எல்லாத்தையும் கீழே விரித்து அதில் எல்லாத்தையும் போடுங்கன்னா வெள்ளி பாத்திரம் தங்க நகை எல்லாத்தையும் போட்டு அவன் 4 பேரும் சேர்ந்து 4 நுனியிலையும் சேர்ந்து அந்த கம்பளியை தூக்குறான். அதை தூக்கவே முடியல. தரையிலேருந்து அதை ஒட்டிக்கிறது, அந்த கம்பளியை தூக்க முடியல. அப்போவே அவனுக்கு ஒரு சந்தேகம், ஏன் தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காந்தம் ஒட்டிக்கிற மாதிரி தரையில் ஒட்டின்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து 4 பக்கம் தீ பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த கம்பளி. உடனே அவனுக்கு மனசுக்குள்ளே அந்த திருடலுக்கு பயம் வந்துடுது. இவர் வந்து அவதார புருஷர், ஒரு சுவாமிகள், இவர்கிட்ட நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து நமஸ்கரித்து மன்னிப்பு கேட்டுவிட்டு, அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மறுநாள் காத்தால் எங்கே போனோமோ அது ஒரு அவளே பாடி எஸ்கார்ட் மாதிரி கூட வந்து பாடி கார்டு மாதிரி ஆச்சாரருடைய தரிசனத்தோடு கூட இருந்திருக்கிறார்கள். இப்படி இந்த மாதிரி அவர் உடனே சொல்கிறாராம், நான் தான் சந்திரமௌலீஸ்வரர் சொத்துன்னு சொன்னேனே உனக்கு தெரியாதா, ஸ்ரீருத்ரத்தில் வருது சந்திரமௌலீஸ்வரரை பற்றி, அவர் தானே பரமேஸ்வரன், அவருடைய நாமத்தை பற்றி சொல்லும் பொழுது தஸ்கரா நாம் பதையே நமகா, ஸ்தேனா நாம் பதையே நமகான்னு வருது. அர்த்தம் என்னன்னு பார்த்தா, அவர் உங்களை மாதிரி கல்லூரிகளுக்கும் எஜமானர் சிவன், அதனால தான் நான் சந்திரமௌலியோட சொத்துன்னு சொன்னேன்னு சொன்னார். இப்படிலாம் விளையாட்டு போல இருந்தாலும் தன்னுடைய காரியங்களையும் நிறைவேற்றி கொண்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனையையும் கொடுத்திருக்கிறார். அதே போல் ராமேஸ்வரம், மதுரை மீனாட்சி கோவில் அப்போது நிலவியிருந்த தேவையற்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் விலக்கி அனுகிரக பாஷணம் செய்து எல்லோரையும் அனுசரித்திருக்கிறார். சுவாமிகள் வந்து தனக்கு ஆசிரம சுவீகாரம் ஆன போது 6வது நாளிலேயே தனது குரு சித்தி அடைந்ததுனால அதே மாதிரி ஒரு அசௌகரியம் தனது சிஷ்யருக்கு வரக்கூடாது என்பதற்காக தனது 60வது வயதிலேயே சிஷ்யரை தேர்ந்தெடுக்க முனைந்தார்.
அப்போ எங்கள் புனிகள் சதகோடி ராமசாஸ்திரிகளுடைய குமாரன் பார்த்துட்டு 8 வயசு சிவசுவாமிங்கிற பேர் பூர்வாசிரமத்தில் அவரை கூப்பிட்டு நான் எடுத்துக்க வரேன்னு முடிவு பண்ணி எடுத்துக்கொண்டு வரார். அந்த பையனுக்கு வந்து சச்சிதானந்த சிவாபி நரசிம்ம பாரதிங்கிற யோக பட்டம் கொடுத்து அவருக்கு 8 வயது தான் அந்த சுவாமிகளையும் கூட்டிகிட்டு விஜய யாத்திரை. ஏன்னா சொன்னேன் எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே விஜய யாத்திரை இருந்தனால இவருக்கே சொல்லுவார், இவருடைய சிஷ்யருடைய படிப்பு சாஸ்திரம் மற்ற எல்லா விளக்கங்களுமே விஜய யாத்திரையும் போது தான் அவருக்கு நிறைய கிடச்சிது அப்படின்னு சொல்லுவார். அப்படி மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஒரு உக்ர நரசிம்ம பாரதி தீர்மானமாக இருந்தார்னா கூட அந்த சிஷ்ய சுவாமிகள் மேலே அவ்வளவு பிடிப்பும் அவர் மேலே அவர் அபிமானமும். இப்படி சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள் இருந்து அபிநவ வித்யாரத்தி மகாசுவாமிகள் இருந்தாரோ அது அப்படியே குரு பரம்பரை அபிநவ சுவாமிகள் நமது மகாசன்னிதானம் என்ன மகாசன்னிதானம் இப்போ விஜயசேகர பாரதி மேலே எப்படி இருந்தாரோ அது வந்து அப்படியே இந்த சாரதாவுடைய கருணை அந்த குரு பரம்பரையில் அப்படியே தொடர்ந்து வருகிறது. நாம் நிறைய பார்க்கணும், நம்மளால் ஒரு 3 பரம்பரையாக நிச்சயமாக பார்க்க முடியும். அப்படி வந்து அவர் வந்து சிஷ்ய சுவாமிகள் மேலே அதுவும் 8 வயசுலேயே வந்ததுனால தாயும் நீ தந்தையும் நீ குருவும் நீ இவரும் நினைச்சிருந்துருக்கார். அவரும் அது மாதிரியே அவரை குழந்தையாக பாவிச்சு அப்படி பண்ணதுனால ஒரு தரம் அவர் காலை தொட்டு இவர் நமஸ்கரிக்கிறாராம். அவர் வந்து ஒரு நிஷ்டையில் இருக்கும்போது ஆத்ம நிஷ்டையில் இருக்கும்போது சிஷ்ய சுவாமிகள் உடனே இவர் விற்கனை எழுந்திருச்சு, நீ காலை தொட்டால் எனக்கு அப்படியே அக்னி மேலே படுற மாதிரி இருக்குது, உன்னோட ஆத்ம இது அவ்வளோ இருக்குது, உன்னோட இது சித்தி அவ்வளோ இருக்குது உனக்கு, அதனால் உன் தப்போ மகிமை அப்படி இருக்குது, ஆனால் நீ எனக்கு தொடறதுக்கே என்ன என்ன நீ தொட்டாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொன்னாராம். யார் குரு வந்து அந்த சிஷ்யரை பார்த்து அதான் அந்த காலடியை கண்டுபிடிச்சி கொடுத்தவர், அந்த ஆதிசங்கருடைய அத்தனை சாஸ்திரங்களையும் உலகத்துக்கு தெரியப்படுத்தியவர் அந்த சச்சிதானந்த சிவாபி நரசிம்ம பாரதி சுவாமிகள் சிறு வயதாக அவரிடம் சிஷ்யராக இருக்கும் பொழுது. ஸோ அதனால தான் அவருக்கு அவர் மேலே அவ்வளோ அபிமானம், குரு மேலே குரு என்பதை விட சொன்ன மாதிரி அவர் அவரை தாயாக தந்தையாக உணவாக எல்லாமே பாவிட்டார். அதனால தான் அவர் வந்து சித்தி அடையும் போது 80 வயதுக்கு மேலே தான் சித்தி அடைஞ்சாலும் இவருக்கு வந்து 20 வயசு 22 வயசு அவருக்கு வந்து நமக்கு யாருமே இல்லையா நம்ம குரு போயிட்டாரேன்னு சொல்லிட்டு அவர் போன ஒரு 1 நாளைக்கு 2 நாளைக்கு இவர் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல்லாம் இருந்திருக்கார். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம குரு நம்மளை விட்டு போயிட்டாரேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். அதுக்கப்புறம்தான் அவர் குருவே அவருக்கு தோண்டி சொன்னாரான், நான் எங்கே போயிருக்கேன் இங்கேயே தான் இருக்கேன், நீ என்னை எப்பயும் பார்க்கலாம் இங்கே இருன்னு சொன்னதுக்கப்புறம்தான் அவருக்கு அந்த சமாதானம் கிடச்சி அதுக்கப்புறம் அவர் வந்து தொடர்ந்து அந்த பீடத்துக்குள்ளே எல்லாம் அப்படி அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் அத்தனை சூத்திரங்களும் கொண்டு வந்து ஒரு பெரிய சிங்கேரிக்கு மட்டும் இல்லாமல் இந்த அத்வைதத்துக்கும் இந்த தேசத்திற்குமே அத்தனை இதையும் சாதனைகளும் செய்தவர்களாக இருந்தார்கள். ஸோ அப்படிப்பட்ட நரசிம்ம பாரதி சுவாமிகளுடைய ஆராதனை தினம் இன்றைக்கு, அதனால் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான தினம். இன்றைக்கு நம்ம வந்து இந்த பாகவதம் சொற்பொழிவு நடைபெற இருக்கின்றது. இதனை இப்பொழுது தொடர்ந்து நடத்துவோம் ஸ்ரீ ராஜாராம் அவர்கள். அவர்கள் ஏற்கனவே நமது வித்யாதீதா ஃபவுண்டேஷன் சார்பிலே சொற்பொழிவு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல அமைப்புகளிலும் பல இடங்களிலும் அவர்கள் தொடர்ந்து இது போகிற ஆன்மீக சொற்பொழிவு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் தெரியும், அவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் பொறியியல் பட்டதாரி, அப்புறம் பிஹெச்டி வேலை பண்ணிட்டுருக்கார். சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் அவர் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார், பேராசிரியராக. இப்படி வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் நல்ல ஆன்மீக நாட்டம் சிங்கேரி சாரதா பீடத்தின் மீதும் ஜெகத்குருக்கள் மீதும் அபார பக்தி, சம்ஸ்கிருதம் வேதாந்தம் சாஸ்திரம் நிறைய படித்து நல்ல விஷயங்களை எப்போதும் செஞ்சுட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து வித்யாதீதா ஃபவுண்டேஷனுடைய பல நிகழ்ச்சிகளை அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது பாகவத சொற்பொழிவு இப்பொழுது நடத்த இருக்கிறார்கள். இன்று முதல் தொடர்ந்து 4 நாளைக்கு இந்த பாகவத சொற்பொழிவு திரு ராஜாராம் அவர்கள் தொடர்ந்து நாம் அவரது சொற்பொழிவை கேட்டு ஜெகத்குருவின் அருளையும் இறைவனின் அருளையும் சாரதாவின் அருளையும் பெறுவோம். ஸ்ரீகுருக்கு வர்மா நமஸ்காரம். சங்காரூபேண மச்சித்தம் அங்கீகிருதமபூத்யயா கிங்கரி யஸ்ய சாமாயா சங்கராச்சாரியமாஶ்ரயே ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஶ்சார்த்தேஷ விஜ்ஞஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயஃ தேஜோவாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா
दाम्ना स्वेन सदा निरस्त कुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोर्जित कैतवोत्र परमो धर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परीरीश्वरः सद्यो हृद्यवरुद्यते त्रकृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुगाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेतुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतिदिदीर्षतां तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुभयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रे स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् अज्ञानान् जाह्नवीतीर्थं विद्यातीर्थं विवेकिनां सर्वेषां सुखदं तीर्थं भारतीतीर्थमाश्रये विद्या विनयसंपन्नं वीतरागं विवेकिनं वंदे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखर भारतीं योऽन्तः प्रविश्य मम वाच इमां प्रसूप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वदाम्ना अन्यांस्तहस्तचरणश्रवणत्वगातीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं हरिः ॐ பகவானுடைய வைபவத்தை இன்னையிலிருந்து நாலு நாளைக்கு கபிலோபதேசம் பாகவதத்துல திருத்திய ஸ்கந்தத்துல வரக்கூடிய கபிலோபதேசம் அப்படிங்கிற தலைப்புல நாலு நாளைக்கு பிரவசனம் பண்றதுக்கான பாக்கியம் குருநாத்தால் அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவஹி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதுக்கு அர்த்தம் இந்த பாகவதம் அப்படிங்கிற கிரந்தம் சாக்ஷாத் பகவானே அப்படின்னு. பகவத்பாதாளுடைய தியான ஸ்லோகத்தை நம்ம பிரதானமா சொல்லும் பொழுது ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் அப்படின்னு, ஸ்ருதி அப்படிங்கிறது சாக்ஷாத் வேதம், ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது வேதத்தை சார்ந்தே இருக்கக்கூடியனா ஆர்ஷமான கிரந்தங்கள். ஆர்ஷமான கிரந்தங்கள்னா ஒரு ரிஷியால பண்ணப்பட்ட கிரந்தங்கள். முதல்ல சொல்லப்பட்ட வேதமானது ஸ்வயம் அபௌருஷேயமானது, ஒரு மனுஷனுடைய புத்திக்கு வசமாகி அவனுடைய தாட் ப்ராசஸ்ல ஒரு பார்ட் ஆகி அவனுடைய புத்தி சக்தியினால ரச்சனை பண்ணப்பட்டதில்லை சாக்ஷாத் ஸ்ருதி. அதனால ஸ்ருதிக்கு அபௌருஷேயம் அப்படின்னு. ஆனா ஆர்ஷமான கிரந்தங்கள்லாம் பௌருஷேயமானது. நாரதர் முதலிய ஸ்மிருதிக்காரர்கள், வியாசர் போன்றவா இவர்கள்லாம் பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கா. வேதத்துல சொல்லப்பட்டத, வேதத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ அதை இன்னும் நல்ல நமக்கு புரியும்படி சில திருஷ்டாந்தங்களை கொடுத்து அல்லது அதனுடைய விதிமுறைகளை விஸ்தாரப்படுத்தி அதை எப்படி அனுசரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி, அதை அனுசரிக்கும் பொழுது வரக்கூடிய சிரமங்கள் என்னென்ன உண்டோ அதுக்கு சிரம பரிகாரங்கள் எல்லாம் சொல்லி, நமக்கு அனுகிரகம் பண்ணா அது ஸ்மிருதிகள் அப்படின்னு பெயர். மூணாவது புராணங்கள், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் அப்படின்னா மூணாவது
இல்ல ஆச்சாரியால சொல்லும்போது புராணங்களுக்கும் ஆலயம் அப்படின்னா பாஷ்யத்தை பார்த்தோம்னா ஆச்சாரியருடைய பாஷ்யத்துல பிரதானமா விஷ்ணு புராணத்தை தான் கொட்டேஷன் கொடுக்கிறார் ஆச்சாரியர் வேற 18 புராணங்களில் இருக்கிற விஷயத்தை மற்றபடி விஷ்ணு புராணத்துல இல்லாதபடி பராசரரால எழுதப்பட்ட விஷ்ணு புராணத்தை தான் ஆச்சாரியால் தொடர்றார் ஆனா பாகவதம் அப்படிங்கிறதும் ரொம்ப பிரசித்தமான புராணம் ஆச்சாரியால் அதை வந்து பாஷ்யத்துல ரெஃபர் பண்ணாதபடி போனாலும் பண்ணலையானாலும் கூட ரொம்ப சிலாக்கியமான புராணம் புராணங்களுக்கு எல்லாம் சாரம் அப்படின்னு கூட பாகவதத்தை சொல்லலாம் எல்லா புராணங்களுக்கும் கூட பாகவதம் சாரமா இருக்கு சாரம்னா என்ன அப்படின்னா எல்லா எல்லா புராணங்கள்லயும் சொல்லப்பட்ட விஷயங்களை சங்கிரகிச்சு அதுல பல கதைகள்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சங்கிரகிச்சு சுருக்கமா நமக்கு பாகவதம் கொடுத்தது அது நமக்கு பாகவதம் பண்ணின வியாசாச்சாரியால் பண்ணின பெரிய அனுக்கிரகம் எப்படி வந்து சூத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது வேதாந்த சூத்திரங்கள் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல ஜென்மாத்யஸ்ய யதஹா அப்படிங்கிற சூத்திரத்தை அடிப்படையா வியாசாச்சாரியால் நமக்கு கொடுத்தாரோ ஜென்மாத்யஸ்ய யதஹா பிரத்யக்ஷமா இருக்கக்கூடிய ஜகத்து இதனுடைய உற்பத்தி ஸ்திதி லயம் ஆகியவைகளுக்கு எது ஒண்ணு ஆதாரமா இருக்கோ எது இருக்கிறதுனால ஜெகத் இருக்கோ அப்படின்னு அர்த்தம் எதுல இருந்து ஜெகத்துக்கு உற்பத்தியோ எதனினால் ஜெகத்துக்கு உற்பத்தியோ எஸ்மின் இதம் யதஹா இதம் ஏன இதம் இதம் ஸ்வயம் அப்படின்னு பாகவதம் இன்னொரு இடத்துல சொல்றது மூன்று விதமான காரணங்களாகவும் பிரம்மமே இருக்கு அப்படின்னு பாகவதம் சொல்றது இப்ப ஏற்பட்ட கம்பீரமான விஷயங்களை எடுத்துட்டு பேசும் பொழுது அதாவது வேதாந்த சூத்திரத்துல இருக்கிற விஷயத்தை எடுத்துட்டு ஆரம்பிக்கிறதுனாலேயே இத சாமான்யமா ஒரு புராணாந்திரம் அப்படின்னு தள்ளிட முடியாதுன்னு தெரியறது புராணங்கள் பொதுவா எப்படி இருக்கும் நிறைய கதைகள் இருக்கும் அங்கங்க சில உபதேசங்கள் இருக்கும் அதுலயும் கூட புராணங்களை குருமுகமா தான் படிக்கணும் காரணம் நமக்கு அப்படி சட்டுன்னு புரியாத விஷயங்கள் அதுல அநேகம் இருக்கும் உதாரணத்துக்கு சில தேவதைகளுக்குள்ள சண்டை இங்க வந்து இந்த தெய்வத்துக்கும் அந்த தெய்வத்துக்கும் பிரச்சனை வந்தது இப்படி எல்லாம் சில கதைகளை புராணம் சொல்லும் இத ஜட்ஜ் பண்றதுக்கு இப்ப நமக்கு விஷயம் இல்லை ஆனா இதை சரியா நமக்கு புரிஞ்சுக்க தெரியாது இதை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் புராணங்கள்லயே பயாஸ்டா நிறைய கதைகள் இருக்கு பட்சபாதங்கள் இருக்குன்னு நம்ம பாத்துருவோம் அதனால அந்த புராணங்களுக்குள்ளயும் இது போல எதுவும் விவகாரமும் இல்லாம ரொம்ப சாத்விக புராணமா பாகவதம் நமக்கு அமையறது இன்னும் சொல்ல போனா உபனிஷத்துல எந்த கம்பீரமான விஷயங்கள் பேசப்படுறதோ அதுக்கு ஒரு மாத்து குறைச்சல் இல்லாம பாகவதம் கொடுக்கறது உபநிஷத்தை நல்லா அத்தியனம் பண்ணி அதுவும் பிரதானமா தசோபனிஷத்து மற்றமாத அத்தியனம் பண்ணிட்டு பாகவதத்தை பாராயணம் பண்ணினா அங்கங்க வியாசாச்சாரியால் உபனிஷத்தை மனசுல வாங்கிட்டு அங்கங்க கொடுத்துட்டாரு எல்லாருக்கும் கூட உபனிஷத்துல ரைட்ஸ் இல்ல வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இல்ல எல்லாருக்கும் உரிமை இல்லாததுனால புராணங்களுக்கு அப்படி எந்த நியமமும் இல்ல சுதந்திரமா பாராயணம் பண்ணலாம் யாவரும் கூட படிக்கலாம் அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணலாம்னு இருக்கிறதுனால வியாசாச்சாரியால் உபனிஷத்துல பிரதிபாதிக்கப்படுறதான எந்த ஒரு பிரம்ம வஸ்து இருக்கோ அதை ஒரு மாத்து குறைச்சுடாம பாகவதத்துல அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல கொடுக்கிறார் அதனால நமக்கு ஈடு இணை இல்லாத ஒரு கிரந்தம் பாகவதம் காரணம் உபனிஷத்துக்கு ரொம்ப தீக்ஷ்ணமான புத்தி வேணும் உபனிஷத்தை அத்தியனம் பண்றதுக்கு குரு வந்து பரிபக்வம் பார்த்துதான் சொல்லி கொடுப்பார் ரொம்ப தீக்ஷ்ணமான புத்தி வேணும் நல்ல சம்ஸ்கிருத ஞானம் வேணும் பாஷங்களை படிக்கணும் ஆனா ஒரு மாத்து குறைச்சல் இல்லாம அதே விஷயத்த ஒரு கதையா கொடுக்க முடிஞ்சதானா ஒரு சின்ன கதையா அதே விஷயத்த கொடுக்க முடிஞ்சதானா அது வந்து என்ன அர்த்தம்னா எப்பொழுதுமே ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறோம் அப்படின்னா
அந்த விஷயம் சுலபமா இருக்கு நமக்கு கேக்குறதுக்குனா சொல்றவர் நல்லா புரிஞ்சின் இருக்காருன்னு அர்த்தம். உலக விஷயத்திலேயே ஒருவன் ஒரு விஷயத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றானோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவன் சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்ப பெரிய கட்டம் பட்டம்னு எடுத்துட்டு பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லிண்டு எதிர்க்க பத்து பேர் உட்காந்து ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்றதையே தனக்கு கௌரவமா நினைச்சுண்டு அதற்கும் புரியவே இல்லை இல்லையா இன்னைக்கு எப்படி அப்படி இருந்தது அப்படிங்கறது ஒரு கௌரவமா வச்சுண்டு அதுல என்ன கௌரவம் இருக்கு வியர்த்தம் டைம் டைம் வியர்த்தமா போயிடுச்சு அப்படி இல்லாம அந்த விஷயத்த கௌரவமான விஷயம் கம்பீரமான விஷயம் விஷயத்தையும் குறைச்சிடக்கூடாது நான் சுலபமா சொல்றேன் அப்படின்னு ரொம்ப சாமான்யமா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து லௌகீகமான ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து விஷயத்தினுடைய ரசத்தை குறைச்சுடுவா அப்படியும் பண்ணக்கூடாது விஷயமும் குறையக்கூடாது ஆனா சொல்ற பாணி இருக்கே அது ரொம்ப சுலபமா இருக்கணும் சுலபம்னா எப்படி இருக்கணும்னா ஒரு குழந்தைக்கும் புரியணும் ஒரு சின்ன குழந்தைன்னா நம்ம சொல்லுவோம் இப்போ தர்க்க சங்கிரகம் ஆரம்பிக்கும் போது பாலானாம் சுகபோதாய அப்படின்னு ஆரம்பிக்கும் பாலானாம் சுகபோதாயனா பாலர்களுக்குன்னா லிட்ரலா குழந்தைகளுக்குன்னு அர்த்தம் இல்லை இந்த நியாயசாஸ்திர விஷயங்கள்ல அவன் குழந்தைன்னு அர்த்தம் அந்த இடத்துல பாலானாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தைன்னு அர்த்தம் பண்ணிக்க முடியாதுங்க ஆனா பாகவதத்தை லிட்ரலா 5 வயசு குழந்தைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன குழந்தை எல்லாம் பாகவத கதையா உட்கார்ந்து நடுவோம் துருவ சரித்திரம்னா உட்கார்ந்து நடுவோம் பிரகலாத சரித்திரம்னா உட்கார்ந்து நடுவோம் எல்லாத்தையும் விட தசமஸ்கந்தத்துல கண்ணனுடைய கடல்கள் கண்ணனுடைய லீலைகளை கேட்காத குழந்தைகள் பெரியவாள் எல்லாம் தோத்து போயிடுவா குழந்தைகளுக்கு தான் புரியும் பெரியவாளே குழந்தைகள் ஆனா தான் புரியும் பெரியவாளா உட்கார்ந்து இருந்தா பாகவதம் புரியாது கண்ணனையும் புரியாது குழந்தையா ஆகணும் அப்பதான் அந்த குழந்தைய பிடிக்க முடியும் பெரிய அதே கிருஷ்ண கீதையில பிடிக்க முடியல பாகவதத்துல பிடிக்க முடியாது பெரிய மீசை வச்சுட்டு அர்ஜுனன் உட்காரச்சுன்னு உபதேசம் பண்ற கண்ணன் கீதாச்சாரியன் அப்படின்னா கீதை எங்கேயோ எட்டாக்கனியா இருக்கு ஆனா அதே கண்ணனை தசமஸ்கந்தத்துல பார்க்கும்போது ரொம்ப சுலபமா ரொம்ப சாதாரணமா நமக்கு கிடைக்கிறது அதுக்கு காரணம் வியாசாச்சாரியால் நமக்கு பண்ண பெரிய அனுகிரகம் ஜன்மாத்தியஸ்ய யதஹா அப்படின்னு பாகவதத்தை தொடங்குறார் நமக்கு விஷயம் கபிலோபதேசமா இருந்த போதிலும் கூட பாகவதம் அப்படிங்கிற கிரந்தத்தை பத்தி முதல்ல ஒரு 10-15 நிமிஷம் ஒரு விஷயத்த சொல்லிட்டும் அப்புறம் கபிலோபதேசத்துக்கு வருதுதான் நியாயம் ஏன்னா இது ஒரு பெரிய கிரந்தம் 18,000 ஸ்லோகம் அதுல இருந்து நடுவுல ஒரு பாகத்தை எடுக்கும் பொழுது அதுக்கு முன்னையும் பின்னையும் அந்த கான்டெக்ஸ்ட செட் பண்ணணுங்கிறதுக்காக முன்ன பின்ன அந்த விஷயம் புரியணுங்கிறதுக்காக அதனால இங்க என்ன விஷயம்னா பிரம்மத்தினுடைய அஸ்தித்வம் அதுவா ஈஸ்வரனுடைய அஸ்தித்வத்தை காட்டுறது உலகம் இருக்கு ஒரு சித்திரம் பாக்குறோம் தமிழ்ல சொல்றோம் இல்லையா செவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற வாக்கியமே இதுல இருந்துதான் உற்பத்தி பெரிய சித்திரம் வரைஞ்சிட்டான் அவன் செவரு முழுக்க வரைஞ்சிருக்கான் செவத்துக்கு முதல்ல பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அப்புறம் அங்க செவப்பு பச்சை நீலம் இதெல்லாம் வரைஞ்சிட்டு அழகா படங்கள்லாம் வரைஞ்சிட்டான் வரைஞ்சிட்டு 10 பேர் பார்க்க வராத அடையே இந்த சித்திரம் என்ன நல்லா இருக்கு ஆமா ரொம்ப நல்லா இருக்கு சரி சித்திரம் இருக்கட்டும் இங்க இருந்து செவிர் எங்க அப்படின்னு நான் வந்தேன் உடனே ஒருத்தர் சொன்னார் செவிர் எங்க போயிருக்கு அங்கதான் இருக்கு எங்க காட்டேன் எங்க காட்டேன் அப்படின்னா ஒரு 5-10 மீட்டர் தள்ளி இருக்கான்னு வச்சுப்போமே அது இருக்கே அங்க அங்க செவர் எங்க இருக்கு சித்திரம்னா இருக்கு அவன் வரைஞ்ச படம்னா இருக்கு ஒரு 100 பேர் நிக்கிற மாதிரி ஒரு பெரிய படம் எங்க பார்த்தாலும் மனுஷாலா இருக்கா இப்படி காட்டினா அங்க ஒருத்தர் நிக்கிறார் இப்படி பார்த்தா இங்க ஒருத்தர் நிக்கிறார் அப்படி பார்த்தா அங்க ஒருத்தர் நிக்கிறார் இது என்ன இத்தனை பேர் இருக்காளே தவிர நேத்துக்கு இருந்த செவத்தை காணும் இன்னைக்கு அங்க ஒரு சித்திரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு மௌட்யம் இருக்கோ எவ்வளவு முட்டாள்தனம் இருக்கோ அத போலத்தான் பிரம்மம் இருந்தது இப்ப பிரம்மம் ஜெகத்தா போயிடுத்து இப்ப பிரம்மத்தை காணும் ஜெகத்து தான் மிச்சம் அப்படின்னு சொல்றதும்
இங்க சித்திரம் இருக்கே செவுத்த காணுமே அப்படின்னு சொல்றதும் ஒரே லெவல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஆகையினால ஜகத்து இருக்கு அப்படின்னாலேயே ஜகத்தினுடைய அஸ்தித்வம் அதாவது இருப்புத்தன்மை பிரம்மத்தினுடையது அப்படிங்கிறது தான் ஆரம்பமே. இது எப்படி புராணம்னு தள்ளிடுறது? நமக்கு வந்து நம்ம எதையும் கிளாசிஃபை பண்ணணும். நமக்கு அதுல நம்ம சம்பிரதாயத்துல பார்த்தேன்னா எதையும் எதுக்குள்ளயாவது கிளாசிஃபை பண்ணணும். ராமாயணம் மகாபாரதங்கள்லாம் இதிகாசங்கள், இதெல்லாம் புராணங்கள், இது இதெல்லாம் ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு அதை கிளாசிஃபை பண்ணணும். அது அது அந்த கிளாசிஃபை பண்றதோட ஒரு தாரதமியம் வருது அதுல, அது வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலேயே அதுல ஒரு பெரிய விசுவாசம் வருது இல்ல பண்டிதாளுக்கு உள்பட. அப்படி தூக்கி சொன்னது தானே ஸ்தோத்திரம்ங்கிறது என்ன, ஒருத்தர தூக்கி பேசுறது தானே, அது வெறும் ஸ்தோத்திரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வாஸ்தவத்துல ஸ்தோத்திரம்னா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரமும் ஸ்தோத்திரம்தான், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரமும் ஸ்தோத்திரம்தான். அதுல ஸ்தோத்திரம்ங்கிற பெயர் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை உதறி தள்ளிட முடியுமா என்ன? அது ஸ்தோத்திரம் தானே. ஆனா அது உபனிஷத்தானா இருக்கு, சாட்சாத் உபநிஷத்தா இருக்கு அது. அப்ப என்னன்னா எதையும் விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம புராணங்கள் அப்படின்னா அநேக புராணங்கள்ல இருக்கிற கதை மாதிரி இதுவும் ஒரு புராணம் அப்படின்னு வெளியில இருந்து பார்க்க கூடாது. இது பிரம்ம வித்ய, இது பிரம்ம வித்ய. பாகவதம் தொடங்கும் போதே சொல்றார், நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுக முகாத்து அமிர்த திரவ சன்னிபம் பிபத பாகவதம் ரசமாலயம் உஹுரஹோ ரசிகாக புவி பாவுகாக நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத்து அமிர்த திரவ சன்னிபம். இது என்ன அப்படின்னா வேதமாகிய விருட்சத்திலிருந்து நழுவி விழுந்த பழமாம் பாகவதம். பழம் தானா விழுமா? பழம் தானா விட சமயமாகும் இல்லையா? ஆனா ஒரு கிளி உட்கார்ந்து அந்த பழத்தை கொத்தித்தானா பட்டின அந்த பழம் எப்படி நமக்கு கையில கிடைக்கிறதோ, அந்த பழம் எப்படி கையில கிடைக்கிறதோ, அது போல சுகாச்சாரியாளுங்கிற கிளி அந்த விருட்சத்துல வந்து உக்காண்டு அது கையிலிருந்து அந்த அது தன்னுடைய மூக்குனால அந்த பழத்தை கொத்த அந்த பழம் விழுந்தது அப்படின்னு சொல்லும்படி, ரசமா சொல்லும்படி இந்த பாகவதத்தை சொல்றார். இது யாரு அதிகாரி? யார் கேட்கலாம்? ரசிகாக புவி பாவுகா, ஹிருதயத்துல ரசிகத்தன்மை இருந்தா கேட்கலாம், வரட்டுத்தன்மை இருந்தா பிடிக்காது பாகவதம். ஹிருதயம் வறண்டு போயிருந்ததுனா பாகவதம் பிடிக்காது. என்னவாவது காரணத்தை சொல்லிட்டு இருப்பா, எந்தையாவது பண்றோம் அப்படின்பா, இல்ல ரொம்ப இது ரொம்ப ஈஸியா இருக்கே, இது கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தாதான் அதை படிக்கிறதுல ஒரு கௌரவம், அப்புறம் அதை நாலு பேருக்கு புரியாததை சொல்றதுல ஒரு ஆசை, இது என்ன இது வெறும் கதையா இருக்கே, இது கதை கேட்டு இருக்கிறது அப்படின்னு இதை தள்ளிவிடுவாளாம். யாருன்னா வித்வான்களே, பெரிய பெரிய வித்வான்களை என்ன பண்ணுவான்னா இதை சாமான்யமா அப்படி எடுத்து நடுவாங்க, அப்படி சாமான்யமா பார்த்துருவாரு. அது ரொம்ப தப்பு. பாகவதம் அப்படி இல்லை, எங்க தொட்டாலும் தொட்ட அதுக்குதான் முதல்ல சொன்னேன், உபனிஷத்தை தெரிஞ்சுன்னு பாகவதத்துக்கு வரும்பொழுதுதான் பாகவதமே புரியும். ஏன்னா எங்க தொட்டாலும் உபனிஷத் பரிமளம், உபனிஷத் கந்தம் வீசுறது. எல்லா கதைகளும் இப்படிதான் இருக்கு, இது ஸ்வயம் பிரம்ம வித்ய அது. ஆகையினால இந்த பாகவத விஷயத்துல எல்லாருக்கும் கூட ஒரு பூர்ண ஸ்ரத்த வரணும். அது வந்து நியம பாராயணத்துல இருக்கிற ஒரு விஷயம். எவ்வளவோ கிரந்தங்கள் இருக்கு, இன்னைக்கு நியம பாராயணத்துல ஒண்ணு நிக்கலையே. எந்த புராணமும் யாருக்கும், முத்கல புராணமும் வாயு புராணமோ அக்னி புராணமோ பத்ம புராணமோ ஏதோ ஒரு பெரிய கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்றானா, அங்க எல்லா 18 புராணங்களும் பாராயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவா, அதை பார்த்துருக்கோம். ஆனா யாரும் நியமமா நித்திய பாராயணத்துல வச்சுட்டு இருக்கான்னு என்ன அளவுக்கு என் அறிவுக்கு தெரியல. ஆனா ரெண்டு நிக்கிறது என்னன்னா பாகவதம் ராமாயணம். இன்னைக்கு பாகவதம் ராமாயணம் எல்லா கிரகங்கள்லயும், இது இல்லாத கிரகம் கிடையாது. பிராமணால் எங்க வாசம் பண்ணினாலோ அதுவா ஆஸ்திகர்கள் எங்க வாசம் பண்றாளோ, முக்கியமா தாமிரபரணிக்கரை இந்த பக்கம் காவேரிக்கரை, இந்த ரெண்டு மேஜர் செட்டில்மெண்ட்ஸ்ல எல்லாருடைய கிரகங்கள்லயும் இருந்தது ஒரு விஷயம்னா ஒன்னு பஞ்சாயத்தின பூஜை, இன்னொன்னு ராமாயண பாகவத பாராயணம்.
இது ரெண்டு இல்லாத வீடு இன்னைக்கு ஏதாவது 10-20 காண கிடைக்குமா இருக்கும். ஒரு 100 வருஷம் முன்னாடி போய் பார்த்துட்டோம்னா அங்க பார்த்தா பாகவதங்கள்லாம் கிடைக்கிறது, இங்க பாகவதெல்லாம் கிடைக்கிறது. இங்க இங்க இந்த ஊர்ல இப்பேற்பட்ட பண்டிதாள்லாம் இருந்திருக்காளா அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா கிடைக்கிறது. எல்லாரும் பாராயணத்துல வச்சுருக்கா. கிராமத்துக்கு கிராமம் சப்தாகம், கிராமத்துக்கு கிராமம் நவாகங்கள் நடந்துட்டே இருக்கு. அப்படி வழக்குல இருக்கிற விஷயம் மகாபாரதமே பாராயணத்துல இல்லையே. பாரதம் பிரவச்சனம் பண்ணும் பொழுது பிரவச்சனக்காரர்கள் ஸ்லோகத்தை பாத்துக்கிறாளே தவிர, இன்னைக்கு நமக்கு ரெடி ரெக்கனரா பாரதத்துல இருக்கிற ஸ்லோகங்களை நம்ம பிரவச்சனகர்த்தாக்கள் மூலமா பாக்குறோமே தவிர நமக்கா பாக்குறதுக்கு இன்னும் கிடைக்கல. இருக்கலாம் சில பண்டிதால் அதை பார்க்கலாம், ஆனா எவ்வளவு பாகவதம் இன்னைக்கு உபயோகப்படுறதோ, அதுவும் நமக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இப்ப ரொம்ப பிரசித்தமாயிட்டு வருது பாகவதம். இத ரொம்ப வாஸ்தவத்துல இத மலிஞ்சு கிடைக்கிறத பாக்கணுமானா கேரளத்துலதான் பார்க்கணும். கேரளத்துக்கு போனா, குருவாயூரப்பன் கோயிலுக்கு போனா பாகவதம் படிக்காதவா அங்க இல்ல, பாகவதம் தெரியாதவா இல்ல. சின்ன சின்ன குழந்தைகள் உள்பட எல்லா கதைகளும், கஜேந்திர உபாக்கியான மாட்டோம், அஜாமிள உபாக்கியான மாட்டோம், அம்பரீஷ உபாக்கியான மாட்டோம், கபிலோபதேச மாட்டோம், எல்லாரும் பிரசித்தமா வச்சுருக்கிற ஒரு அருமையான கிரந்தம். பாராயணத்துக்கு கொஞ்சம் கடினம், நல்ல பாண்டித்யம் நல்ல வித்வத் இருக்கிறவாளுக்கு போற வேகத்துக்கு பதச்சேதம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அந்த அதே கடினமான பாகவதம் பக்தியோட அதை தொடும் பொழுது குழந்தையாட்டும் அடியில வந்துடும். பக்தி தான் முக்கியம். பக்தியோட பாகவதத்தை அப்ரோச் பண்ணணும். புஸ்தகமா அப்ரோச் பண்ணக்கூடாது, அது ஒரு புராணம் அப்படின்னு அதை அப்ரோச் பண்ணக்கூடாது. அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவஹி, அது ஸ்வயம் பகவான் அப்படிங்கிற அனுசந்தானம் இருக்கணும். இந்த பாகவதத்துல இல்லாத விஷயம் கிடையாது. எல்லா விஷயங்களையும் வியாசாச்சாரியால் பாகவதத்துல நமக்கு விளையாட்டா கொடுத்துட்டே போறார். எப்படி இருக்கணும் ஒரு கிரந்தம், எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு படிக்கிறோம், காதுல வாங்கிக்கிறோம், அப்புறம் அதை மனனம் பண்றோம், அனுசந்தானம் பண்றோம். அனுசந்தானம் பண்ணும்பொழுது மனசுல இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் போறது, அப்புறம் அந்த விஷயத்த மனசுல நல்லா காம்ப்ரிஹெண்ட் பண்ணிட்டு அந்த விஷயமா ஆயிடுறோம். அப்பதானே ஆனந்தம், அப்பதானே இது 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 உலக நீதி தானே. பிரசித்தம் இல்லையாத வேதாந்தத்துல சிரவண மனநே நிதி தியாசனம்னு தானே சொல்றோம். கேட்கறது புரிஞ்சுக்கிறது அதான் ஆறுது. இப்படி இருக்கும் பொழுது இந்த பாகவதக்காரர் என்ன பண்றார், என்ன சொல்றாருன்னா, சிஸ்ரூஷிபிஹி தட்சணாதே, இத படிக்கிறது அப்புறம் ஆனந்தம் எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்காதப்பா. படிக்கும் பொழுதே கேட்கும் பொழுதே ஆனந்தத்தை பாரு, அப்புறம் அதை எப்போதும் வச்சுக்கிறதுக்கு நீ என்ன சாமர்த்தியம் பண்ணுவே பண்ணிக்கோ. ஆனா இதை படிக்கணும் அப்புறம் அப்புறத்தை புரிஞ்சுக்கணும் கேட்கணுங்கிற அளவுக்கெல்லாம் இல்ல, கேட்டு பார்த்தா தான் அது புரியும். அதுல என்ன இருக்கோ அதை உள்ளது உள்ளபடி அப்படி பாராயணம் பண்ணிட்டே வந்தா படிக்கும் பொழுதே அனுபவம் தான். ரெண்டு விஷயம், விஷயம் அனுபவத்தையும் கொடுக்கணும், விஷயம் சாஸ்திரத்துக்கு விருத்தமா இல்லாம இருக்கணும். அதனால ரெண்டுத்தையும் ஒரே ஸ்லோகத்துல சொல்றார். என்னன்னா ஸ்ருதிசாரம், வேதத்தை ஒத்தி இருக்கிற விஷயம். இன்னொன்னு என்னன்னா சிஸ்ரூஷிபிகி தட்சணாத்து நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுதே வேதத்தை ஒத்துனுட்டார். அப்புறம் என்னன்னா அனுபவத்தையும் ஒத்துக்கிறார். படிக்கும் பொழுதே அனுபவம், ராமாயணத்துக்கு சொல்றா இல்லையா, ராமாயணம் பாராயணம் பண்ண பண்ண எப்படி இருக்கும், ராமாயணத்துக்கு பலன் என்ன, ராமாயண பாராயண பலன் என்ன, ராமாயண பிரவச்சன சிரவணத்துக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா, இந்த பலனும் அந்த பலனையும் கேட்கிறவாள வச்சு நான் சொல்லல. இப்போ நம்ம நம்ம பேசுற லெவல் அங்க இருக்கிறதுனால எது பலன்னா, ராமாயணம் படிக்கின்றே இருக்கும் பொழுதே பிரத்யக்ஷம் இவ தரிசித்தம் தெரியும் கண்ணுக்கு. படிக்க 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 தெரிஞ்சிடும் ராமர் நடக்கிறாருனா நடக்கிறது தெரியும், ராமர் பாலம் கட்டுறாருனா கட்டுறது தெரியும், ராவண வதம் பண்றாருன்னா ராவணம் விழுறது தெரியும். வால்மீகி பகவான் காமிச்சுடுவார் ராமாயண பாராயண தபசுனால தெரிய ஆரம்பிச்சோம். இதுதான் ராமாயணத்துக்கு இருக்கிற பலன் அப்படின்னு சொல்றது போல, அப்புறம் ஒரு நாளைக்கு சாட்சாத்காரம்னு அவசியம் இல்லாம பாராயணத்தின் பொழுதே பிரத்யக்ஷம் இவ தரிசித்தம் அப்படின்னு எப்படி சொல்றோமோ, சளை இல்லையாமே அதுக்கு பாகவதம். ராமாயணம் பிரதானமா தர்மத்தை சொல்ல வந்தது, பாகவதம் பிரதானமா பிரம்மத்தை சொல்ல வந்தது. தர்மம் இல்லாம பிரம்மம் இல்ல, பிரம்மத்தை தர்மம் இல்லாம புரியவே புரியாதுங்கிறதுனால இது ரெண்டும் நமக்கு பாராயணத்துல ஆப்ஷன் இல்லைங்கிறதுக்கு சொல்ல வரேன்.
இது ரெண்டுமே ரெண்டு கண்ணு போல ஹிருதயத்துல வச்சுக்கணும். அதனால இது சாரம், சதா ஸ்ருதி சாரம், அப்புறம் அனுபவம், அப்புறம் ஆர்ஷம், இதுக்கு எந்த லட்சணமும் குறையில்லை. புராணம் பஞ்சலட்சணம்னு சொல்லி இருந்த போதிலும் கூட 10 லட்சணங்களை சொல்லி தனியா காட்டுறார் பின்னாடி. புராண பாகவத்தினுடைய லட்சணங்களை சொல்லும் பொழுது விஸ்தாரப்படுத்துறார் அங்கங்க. பூகோள ககோளாதி வர்ணனைகள்லாம் இருக்கு, சிருஷ்டியாதி காரியங்கள்லாம் இருக்கு, பிரதானமா கிருஷ்ணனுடைய கதையை விஸ்தாரப்படுத்துறார். இது நமக்கு வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி. சாஸ்திரத்தை இதை விட சுருக்கமா கதா ரூபத்துல கேட்கும் பொழுதே ஆனந்தமா சிரிச்சு 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 வயிறு வலிச்சு போடும் தசமஸ்கந்தம் கேட்கும் பொழுது. அதனால சிரிப்புக்கும் குறைச்சல் இல்ல, பயானகத்துக்கும் குறைச்சல் இல்ல, அப்புறம் வந்து அற்புதத்துக்கும் குறைச்சல் இல்ல, ஆச்சரியத்துக்கும் குறைச்சல் இல்ல, எதிர்பார்ப்புக்கும் குறைச்சல் இல்ல, அதாவது சஸ்பென்ஸுக்கும் குறைச்சல் இல்ல. அங்கங்க அங்கங்க அந்த கதைகளை அப்படி காமிச்சுண்டு போற அழகு. அதுவும் கதா ரச்சனை பண்ணினவரோனா சூத்திர சூத்திர சூத்திரத்தை ரச்சனை பண்ண வியாசாச்சாரியால் எழுதின கதை. அதுவும் எந்த ஸ்திதியில எழுதினார், எப்ப வந்த கதை அப்படின்னா, நாரதர் வியாசாச்சாரியாருடைய ஆசிரமத்துக்கு வந்து சேரும்பொழுது வியாசருடைய முகம் வாடி இருந்ததாமே. வாடி இருந்த முகத்தை பார்த்து சிஷ்யனுடைய முகம் வாடி இருந்ததானா குருவை காட்டிலும் யார் கவலைப்பட போறா? ஏன் அப்படின்னா வாட்டமே கிடையாது சிஷ்யனுக்குன்னு அப்படி தங்கமா பண்ணினதுக்கு அப்புறம் அதால எங்கேருந்து வாட்டம் இருக்க போறது? நாரதர் வியாசாச்சாரியால பார்த்து கேட்கிறார், இப்போ பிரம்மன்னு ஏன் உங்க முகம் வாடி இருக்கு, ஏன் வாடி இருக்கு? இல்ல ஒரு கவலை. என்ன கவலை? இன்னும் நிறைய கொடுக்க முடியலையே மக்களுக்கு. வாவா வாவா தகுதிக்கு கவலை, நம்ம தகுதிக்கு இன்னும் நிறைய கிடைக்கலையேன்னு கவலை, அவா தகுதிக்கு இன்னும் நிறைய கொடுக்கலையேன்னு கவலை. அவர் சொல்றார், புராணங்கள்லாம் எழுதிவிட்டேன், மகாபாரதம் லட்சம் கிரந்தம் பண்ணிட்டேன், வேதாந்திகளுக்காக வேதாந்த சூத்திரங்களை ரச்சனை பண்ணிட்டேன், அப்புறம் மனசுல சாந்தி இல்லை. சாந்தி இல்லையா? ஆமா, மனசுல சாந்தி இல்லை. நாரதரும் சொன்னார், நானும் படிச்சேன், உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களா கேட்பேன்னு விட்டேன். ஏன்? நானும் லட்சம் கிரந்தம் பாரதம் பார்த்தேன், உங்க எல்லா புராணங்களையும் பார்த்தேன், ஒண்ணு குறையறதுல. என்ன சுவாமி இது? நததா வாசுதேவஸ்ய மகிமா ஹெணுவர்ணிதாகா. பகவான் வாசுதேவன் கண்ணனுடைய கதைகள் இல்லையே அதுல. அதுதான் கலிக்கு கலிக்கு பெரிய கலியை எதிர்க்க கூடின எதிரி யாருன்னா கிருஷ்ண கதை தான். அதை கொடுக்க வேண்டாமா நீங்க? அதல்லவோ ஹிருதயத்துக்கு சமாதானம், அதெல்லவோ சமாதானம். அந்த கிருஷ்ண கதை அப்படி நம்மளை கொண்டு வச்சுராதா? எப்படி மகவான் ஹிருதயத்துல ஜொலிக்கிறானே இன்னைக்கு, அப்படியா? அப்படி இருக்கேளா? அப்படி நீங்க இருந்தேளானா அதுக்கு? அது என்ன காரணம்? வியாசாச்சாரியால் நாரதரை கேட்கிறார், என்ன என்ன சம்பாஷணை, என்ன காரணம் சொல்லுமே சுவாமின்னு. உங்களை மாதிரிதான் நானும் வருத்தப்பட்டு இருந்தேன். என்ன உங்களுக்கு வருத்தமா? நாரத மகரிஷிக்கு வருத்தமா? என்ன உங்க அது கதையை சொல்லுமே, கதையை சொல்லுமே அப்படின்னு. நாரதர் உட்கார்ந்து நட்டார், வியாசர் பார்த்து சொல்ல தொடங்கினார், நான் பூர்வ யுக பூர்வ ஜென்மத்துல சாமான்யமா ஒரு வீடு கூட்டுற வேலைக்கு வர பணிப்பெண்ணனுடைய குழந்தையா இருந்தேன்னா, ஒரு கிராமத்துல எல்லாருடைய கிரகத்துக்கும் போய் வேலை பண்ணுவேன், பர்த்தா கிடையாது, பர்த்தா போயிட்டார். நாரதர் சொல்றார், அப்பா போயிட்டார், எங்க அம்மா தான் என்ன அழைச்சிட்டு போவா. அப்போ வந்து அந்த கிராமத்துல ஒரு சத்திரம் இருந்தது. இன்னைக்கும் கிராமங்கள்ல பார்க்கலாம், வழி போக்குறவங்கலாம் தங்குறதுக்கு வெளியில சத்திரம் இருக்கும். அந்த சத்திரத்துல திடீர்னு அந்த ஊர் எஜமானர்கள்லாம் என்னை கூப்பிட்டு, இத ரெடி பண்ணு, பெருக்கி மொழிகை எல்லாம் பண்ணேன். கேட்டேன் வாழ்கிட்ட, என்ன இங்க நாளில இருந்து இங்க சாதுர்மாசிய விரதம், சன்னியாசிகள்லாம் வந்து தங்க போறா, 4 பேர் வரப்போறா, நீ கூட மாட இருந்து அவர்கள் கொஞ்சம் வெளியில இல்ல போகும்போதோ பூஜைக்கு போகும்போதோ அவர்கள் இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி, வெளியிடத்துலாம் சுத்தம் பண்ணி வை, வெளியில தங்கிக்கோ,
உனக்கு தங்க இடம் கொடுத்துட்றோம், இந்த இடத்த கவனிச்சுக்கோ, சுத்தம் பண்ணு. பெரிய பாக்கியம்னு நினைச்சாவோ. அவருடைய குழந்தை தான் நாரதர், இந்த அம்மாவனுடைய குழந்தை நாரதர். பூர்வ ஜென்மத்துல சொல்றார் இந்த கதையை வியாசர்ட்டக, தனக்கு கிடைச்ச சாது சங்கத்தை பத்தி, தனக்கு நேர்ந்த அனுபவத்தை சொல்றார். அப்போ அந்த சன்னியாசிகள்லாம் வந்துட்டா, பரம சாதுக்களா இருந்தா, விபூதி ருத்ராட்சம் தரிச்சுண்டு அந்த சாதுக்களை பார்த்தாலே தரிசனாதேவ சாதவா தேபனம் துருகாலேன்னு தரிசனாதேவ சாதவா. சாதுக்களை தரிசனம் பண்ண மாத்திரம் நம்ம சித்தம் சுத்தமாயிடுறது. உடனே எங்க அம்மா சேவிச்சா, நான் ஏதோ விளையாடுன்னு நின்றுனேன், தரதரன்னு என்னை இழுத்துண்டு வந்தா, சாதுக்கள் வரா சேவி நமஸ்காரம் பண்ணு அப்படின்னா, உடனே நான் நமஸ்காரம் பண்ணேன். உடனே அவர்கள் என்ன பார்த்தா கட்டாட்சம் பண்ணினா, சமத்து குழந்தையா இருக்கானே அப்படின்னா. குழந்தைகள் இப்படி ஈடுபட்டுட்டா பெரியவாள்லாம் ரொம்ப சுலபமா கிடைச்சிருவா குழந்தைகளுக்கு, அந்த இன்னசென்ஸுக்கு தான் கிடைப்பா. ராமகிருஷ்ணரோட ஒரு இடத்துல சொன்னா, ராமகிருஷ்ணபுரம் சார், தி கால்குலேட்டிவ் மைண்ட் வில் நெவர் ஃபைண்ட் காட் அப்படின்னா. ஈஸ்வரன் கிடைக்கணுமானா இன்னசென்ஸ் வேணும் ஹிருதயத்துல, எல்லாரையும் எடை போடுறது, எல்லாரையும் வேல்யூவேட் பண்றது, அந்த ஹிருதயத்துக்கு பகவான் கிடைக்கவே மாட்டான். சுலபமா கிடைச்சுட்டார் இந்த குழந்தைகளுக்கு. இப்படி இப்படி அப்ரிஷியேட் பண்ண உடனே இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப, இந்த குழந்தைக்கு ரொம்ப சுவாரஸ்யமாயிடுச்சு. ஓ, அடுத்த நாளைக்கு அவன் வெளில வரும்போது, இப்ப எழுந்தவா அந்த எந்த அறையில படுத்துட்டு இருக்காளோ அங்கேருந்து வெளில வரும்பொழுதே முதல்ல கைக்கு குவிச்சுண்டு சேவிச்சுண்டு அவர்களோடவே நடந்து போய், அவ ஸ்நானத்துக்கு போனாளானா கூட போய் கைங்கரியங்கள்லாம் பண்ணி இப்படியே எட்ட நின்று எல்லா காரியங்களும் பண்ண பண்ண, சாதுர்மாச காலமா இருக்கிறதுனால சன்னியாசிகள்லாம் வேதாந்த விஷயமா பேசின்னு இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர். சன்னியாசிகள் என்ன பேசுப்பா ஒருத்தர் ஒருத்தர், ஊரை பத்தி ஊர் நிலைமையா பேசுபறா? ஏதோ நம்ம போனா நம்ம ஊர் நிலைமையை பேசுறோம், நமக்காக பேசுறாளே தவிர அவளுக்கு இது ஒரு விஷயமா? அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதாந்த விஷயங்களை பேசுறா. இந்த குழந்தை கமுக்கமா உட்காந்து கேட்கறது கேட்கறது கேட்கறது. இந்த குழந்தையினுடைய ஸ்ரத்தையை பார்த்தாவா, பார்த்தவா ஒரு நாளைக்கு இந்த குழந்தைக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சவா, உச்சிஷ்ட லேபான் அனுமோதிதோ த்விஜைஹி, தான் சாப்பிட்ட மிச்சத்தை ஒரு நாளைக்கு இந்த குழந்தைக்கு கொடுத்தா. அவ என்ன எடுத்துட்டாளோ, என்ன ஸ்வீட் எடுத்துட்டாளோ, அவளுக்கு என்ன பண்ணி கொடுக்குறாளோ, அதை கொஞ்சம் இந்த குழந்தைக்கு அதனுடைய உச்சிஷ்டத்தை கொடுத்தா. சொல்றார் நாரதர், அவர்கள் அவர்கள் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தினுடைய உச்சிஷ்டத்தை எடுத்துட்ட புண்ணியமோ என்னவோ, எனக்கு பெரிய பாக்கியம், அவர்களுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமானே. கிடைக்கிற விஷயமா அது. 4 மாசம் அங்க இருந்துட்டு அந்த சன்னியாசிகள் சீமோல்லங்கனம் அப்படிங்கிற சம்பிரதாயத்தை அனுசரிச்சு சாதுர்மாசியம் பூர்த்தியாகிற இன்னைக்கு எங்க இருந்தாலும் சன்னியாசிகள் அந்த கிராமத்துல இருக்க மாட்டா, கிராமத்தினுடைய எல்லையை தாண்டணும். போயிட்டா, கிளம்பி போயிட்டா. சாதுக்களுடைய சாதுக்களுடைய சங்கம் இவ்வளவு நாள் இருந்து இப்ப இல்லைன்னு உடனே இவர்கள் எல்லாருக்கும் மனசுல, இந்த குழந்தைக்கு இந்த தாயாருக்கும் மனசுல ஒரு பெரிய விரகம். இந்த சாதுக்கள் எங்கேயோ, சாதுக்கள் எங்கேயோ நினைச்சுட்டு, அவர்களோட கேட்ட உபதேசங்கள் எல்லாம் நினைச்சுண்டு, பகவத் விஷயத்தெல்லாம் கேட்ட அறிவை வச்சுண்டு, இந்த நாரதன் தனக்கு இந்த குழந்தை தனக்குத்தானே பூஜை பண்றேன், தனக்குத்தானே தியானம் பண்றேன்னு ஆரம்பிச்சுதான். தியானம் எல்லாம் அப்படி ஒண்ணும் சித்திக்கல, தாயாரும் ஏதாவது வேலை சொல்றா, இது பண்ணுங்கிறா, அது பண்ணின்னு இருக்கா, அப்ப வேலை பண்ணிட்டே இருக்கார். அப்படி அப்படி ஈடுபட முடியல பகவத் விஷயத்துல. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அந்த தாயார பாம்பு தீண்டி அந்த தாயார் போயிட்டா, இப்ப தனியா ஆயிட்டார். உள்ளது உள்ளபடி சொல்றேன், யோகிகளுக்கு தனியா இருக்கிறது தான் ஆனந்தம். உடனே அவர் தாயார் போனதை அனுகூலமா எடுத்துட்டாருன்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது, அப்படி இல்லை இங்க விஷயம். ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கணும். லௌகிகமா இருந்த ஒரு சங்கமும் அவரை விட்டது, சொச்சந்தமாயிட்டார். அப்படியே அலையிறார், எந்தெந்த தீர்த்த கஷேத்திரத்துக்காவது போவார், இல்ல வேற ஏதாவது கஷேத்திரத்துக்கு போவார், இப்படி போய் அவங்க உட்காந்துப்பார். இந்த யோகிகள்லாம், அந்த சன்னியாசிகள்லாம் பண்ண மாதிரி தானும் தியானம் பண்ணணும்னு உட்காந்துப்பார், தியானம் சித்திக்காது. இப்படியே அங்க மாறுவார், இங்க மாறுவார், இப்படி போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு எங்கேயோ வந்து ஒரு மரத்தடியில உட்காந்துக்க, கண்ணை மூடிண்டு பகவான தியானம் பண்ணணும்னு நினைக்கிறார். தியாயதகா சரணாம்போஜம் சரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசாகா,
उत्कंठ्याश्रुत्कलाक्षस्य हृद्यासीन्मे शनैर्हरिः प्रेमादिवर निर्भिन्नः पुलकाङ्कोति निर्वृतः आनंद संप्लवे लीनः नापश्यन्नुभयं मुनेः ध्यायतः चरणाम्बोजं भावनिर्जित चेतसा गागा भगवान हृदय दर्शन सक चवेल पादम विलवेरकून पुरंगाल पट जरिक वेष्टि ना विलवेर वेष्टि पिपल अद्क मैचा अंग वस्त्र पदना लोकसावी इन तुंग जगदीश्वरन भुवनेश्वरन अब पाता मार्बले श्रीवत्सम मच्छम कहुत कौस्तुभम वसर्क तूकिन रेंडु कैल शंकु चक्रम ताळ्तिरुक्किर रेंडु कैल कमलम अभयम दर्शनम कुडुत्तु तोळ्गळ्ल वरुळकूडियदान सुरुळ सुरुळ सुरुळान केसम विल्लु पोन्र वळंजदान पुरुवंगळ अलगिन्र विळिगळ एडुप्पान मूक्कु कोवै पळं पोन्र उदडु मुत्तु पोन्र वरसै पर्कळ अदिल ओरु सिरिप्पु பெரிய கிரீட்டம் இவ்வளவு முள்ள சொல்றேனேன்னா சனைஹி இப்படிதான் காமிச்சாராம் குழந்தை கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டே இருக்கிற குழந்தை தரிசனம் பண்ணிட்டே இருக்கும் பொழுதே பட்டுன்னு இந்த ரூபம் மறைஞ்சு போயிடுச்சு மறைஞ்சு போன உடனே இவருக்கு மனசுல தாபம் கடைச்சிட்டு போயிடுதே அப்படிங்கிற உடனே அசரீரி வாக்கு கேட்டது அவி பக்வ கஷாயானாம் துருதர்சோயம் குயோகினாம் பக்குவம் இல்லாதவனுக்கு என்னுடைய தரிசனம் கிடையாது அப்படின்னு கதை கேட்கறவாளுக்கு எப்படி இருக்கும் இதை யாராவது நேர்ல வந்தா சொல்லிட்டு போவா உனக்கு என்ன பாக்குறதுக்கு தகுதி இல்லப்பா அப்படின்னு லெட்டர் போட்டா பரவாயில்ல நேர வந்து நீ என்ன பாக்குறதுக்கே முடியாது அப்படின்னுட்டு போனா பகவானுக்கு அவ்வளவு மறதியா அப்படின்னு தோணும் இல்லையா ஆனா அதான் இல்லையா சொன்ன வாக்கியமும் சத்தியமா தரிசனமும் சத்தியமா மறந்து போய் கொடுத்த தரிசனம் இல்ல அது என்ன சொன்ன வாக்கியம் எப்படி சத்தியமாகும் சொன்ன வாக்கியமும் சத்தியம் ஏன்னா இவனுக்கு பக்குவம் இல்ல பின்ன தரிசனம் கிடைச்சதே அப்படின்னா யாருடையவோ அனுகிரகம் அதனால தரிசனமும் சத்தியம் வாக்கியமும் சத்தியம் என்ன அனுகிரகம்னா எப்படி வியாக்கியானம் பண்றது இந்த இடத்துல அப்படின்னா இந்த நாலு சன்னியாசிகள் இந்த கிராமத்துல இருந்து சாதுர்மாசம் அனுஷ்டிச்சாலே அவ எங்கேயோ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒத்தர் பேசிக்கிறாளாம் சுவாமிகளே உங்க நாம இருக்கா போன வருஷம் சாதுர்மாசி அந்த கிராமத்துல தங்கினோமே அப்போ ஒரு அம்பி நமக்கு கைங்கரியம் பண்ணானே ஆஹா சின்ன வயசுலயே என்ன பரிபக்குவத்தோட இருந்தான் அந்த குழந்தை க்ஷேமமா இருக்கணும் அதுக்கு நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படின்னு ஒத்தர் பேசினாளாம் இவனுக்கு சாட்சாத்கார மாதிரிதான் என்னன்னா ஆச்சாரியன் நம்மள மனசுல நினைச்சுட்டா அந்த க்ஷணம்தான் நமக்கு விருத்தியாம் குருவோட ஸ்மரணையில இருந்தாலே போறோம்னு காட்டுறது இந்த கதை குரு நம்மளை ஸ்மரிச்சாலே நமக்கு அந்த க்ஷணம் பாக்கியம் அந்த ஜென்மால அதோட அதுக்கு மேல அவருக்கு பாக்கியம் கிடைக்கல அடுத்த ஜென்மாவில பிரம்மாவினுடைய மானச புத்திரனா நாரதரா பிறக்கிறார் இப்ப சொல்லிக்கிறார் இந்த ஜென்மால உடனே வியாசர் கதை கேட்கிறார் போன ஜென்மத்துல ஒரு தடவை கிடைச்சிட்டு போயிடுத்துன்னு சொன்னீங்களே இந்த ஜென்மத்துல கிடைக்கிறானா அப்ப சொல்றார் போன ஜென்மத்துல ஒரு தடவை கிடைச்சான் இந்த ஜென்மத்துல அகல இல்லேன்னு உட்காந்துருக்கான் ஹிருதயத்துல என் ஹிருதயத்தை விட்டு நகரவே இல்லை என்ன என்ன பண்ணல் எதுனால இப்படி கிடைச்சான் ஒரு சின்ன ஒரு சின்ன சப்தம் தான் ஒரு சின்ன பதம் தான் டிஃபரன்ஸ்ங்கிறார் என்னன்னா போன ஜென்மத்துல பண்ணதோ தியாயதகா இந்த ஜென்மத்துல காயதகா தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் காயமானஸ்சராம் யகம் கையில வீணையை கொடுத்தார் இதுக்குதான் லாயக்குன்னு புரிஞ்சுட்டேன் கையில வீணையை கொடுத்தா பாட்டு தானே அப்புறம் என்ன பண்றேன்னா காயமானஸ்சராம் யகம் பாடிட்டு போறேன் அங்கங்க போவேன் யார் யார் கேட்கிறாளோ வாழ்க்கையெல்லாம் பாடுவேன் யாரும் கேட்கலையானா பெரிய லாபம் எனக்கு நானே பாடுவேன் இப்ப எப்படி இருக்கான்னா
ஆகூத இவமே சீக்கிரம் ஏதோ கூப்பிட்ட மாதிரி வந்து வந்து மனசுல உட்காண்டே இருக்கான். இதயத்தை விட்டு போகவே இல்லை சுவாமி. அதனால நீனும் அந்த பகவத்கதையை ரசனை பண்ணும் அப்படின்னு சொல்ல, உடனே வியாசாச்சாரியால் நாரதர்கிட்டேருந்து பாகவதத்தை சுருக்கமா வாங்கிண்டு விஸ்தாரமா எழுதினார். எழுதினதனுடைய பலன் என்னன்னா, வியாசருடைய மனசுல உதித்ததா பெரிய சோகம் என்னன்னா, பகவத் விஷயத்த சுலபமா கொடுக்க முடியலையே அப்படிங்கிற சோகமும் நிவர்த்தியாகி வியாசரும் சுப்பிரசன்னமானார். பாகவதம் கிடைச்சதுனால நாரதரும் சுப்பிரசன்னமானார். பாராயணம் பண்றவா நாம சுப்பிரசன்னமாக வேண்டியதான் பாக்கி. அந்த சுப்பிரசன்னத்தை பாகவதுக்குள்ள ஒளிஞ்சின்னு இருக்கு. ஆனானப்பட்ட வியாசருக்கு திருப்தியை கொடுத்துருக்குமானா? இது எப்பேற்பட்ட சரித்திரம், எப்பேற்பட்ட விஷயம். அந்த பாகவதத்துல ஆங்காங்க ஒரு ஒரு விஷயத்தை பிரதானமா சொல்லிட்டு வரார். அஜாமயலோபாக்கியானத்தினுடைய விஷயமாக நாமத்து நாம மகாத்மியத்தை சொன்னார். அம்பரீஷ் உபாக்கியானத்தினுடைய விஷயத்தினால விரதங்களுடைய முக்கியத்துவத்தை சொன்னார். இப்படி அங்கங்க ஒரு ஒரு விஷயம். அதுல பிரதானமா நமக்கு இந்த சத்சங்கத்தினுடைய ஆதாரமே ஜேஷ்ட மகா சன்னிதானத்தினுடைய ஜெகத்குரு ஸ்ரீமத் அபிநவத்யா தீர்த்த மகாஸ்வாமிகள் அவிச்சின்ன சிங்கேரி சாரதா பீடத்தினுடைய 35வது ஆச்சாரியாளுடைய சந்நியாச ஸ்வீகார தினம் சமீபத்துல இருக்கிறதுனாலதான் இந்த சரித்திரத்தை வச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த அவருடைய சரித்திரத்துக்கும் உபதேசத்துக்கும் இந்த பிரவச்சனத்துக்கும் விஷய சாமியம் இருந்தாதான் அது எடுபடும், இல்லையானா சம்மதம் இல்லாம போகும். முக்கியமா கபிலோபதேசம் எடுத்துன்றதுனுடைய காரணம், பகவான் இதுல பிரதானமா சொல்றது யோகம்ங்கிற விஷயத்த. யோகத்தை பகவான் சொல்ல போறான். யோகத்துக்கு அப்படி ஒரு மகத்துவம். எந்த கிரந்தத்தை எடுத்தாலும், தபஸ்விபியோதிகோ யோகி ஞானிபியோபி மதோதிகா கர்மிபியாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. தபசு பண்றவனை காட்டிலும் அர்ஜுனா யோகி சிறந்தவன். ஞானிபியோபி மதோ அதிகா. இந்த இடத்துல ஞான மார்க்கத்துல இருக்கிறவன் அர்த்தம். சாட்சாத் அபரோக்ஷானுபூதி வந்த ஞானிய சொல்லல. ஞான மார்க்கத்துல இருக்கேன் அப்படின்னு உபநிஷத் சிரவணம் பண்ணிட்டு இருக்கானே, உபநிஷத்துல இருக்கிற விஷயங்களை மனனம் பண்ணிட்டு அதுல இருக்கானே, அவனை காட்டிலும் யோகியினுடைய ஸ்திதி அதிகம். சிலவன் அக்னிஹோத்திர உபாசனாதி கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கானே, கர்மிபியஸ்தாதிகே அதிகா யோகி. மூணுத்தையும் சொல்லிட்டார். தபஸ்விய காட்டிலும் யோகி பெரியவன், ஞான மார்க்கத்துல இருக்கிறவனை காட்டிலும் யோகி பெரியவன், கர்மா பண்ணிண்டு அக்னிஹோத்திர உபாசனாதி. ஏன் அக்னிஹோத்திரம் சொல்றேன்னா, பாஷ்யத்துல இந்த கர்மிபியா அப்படிங்கிற பதத்தை போட்டு ஆச்சாரியால் அக்னிஹோத்திராதி அப்படின்னு கொடுத்துட்டார். கர்மா பண்றவனை காட்டிலும் யோகி பெரியவன். அதனால அர்ஜுனா நீ பேசாம யோகியா போயிட. ரொம்ப சுலபமா இருக்கு இல்லையா பகவான் சொல்லும்போது. தஸ்மாத் யோகி பவா அர்ஜுனா, அதனால நீ யோகியா போயிடு. நீ அப்படின்னா என்ன? அஷ்டாங்க யோகம், அஷ்டாங்க யோகத்தை அனுசந்தானம் பண்ணு பக்தியோட. அஷ்டாங்க யோகம், பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகத்தை பகவத்பாதாச்சாரியால் கண்டிக்கிறார். பாஷ்யத்துல கண்டிக்கிறார். பிரதிவாதிதான், நமக்கு பூர்வபட்சி தான். இருந்த போதிலும் ஏன் இங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, பக்தியோட பண்ணும் பொழுது அஷ்டாங்க யோகம் கைமேல பலனை கொடுக்குறது. பக்தி இல்லாம பண்ணும் பொழுது அது பிரயோஜனம் இல்லாம போயிடுது. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்த்தா, பகவத்பாதால் எதை எதை கண்டிச்சிருக்காரோ அதுல சாரத்தையும் எடுத்துட்டு உபயோகம் படுத்திருக்கார். நியாய வைசேஷிக மதங்கள்லாம் நமக்கு பூர்வபட்சி தான், மீமாம்சகன் நமக்கு பூர்வபட்சி தான், சைவம் சாக்தன்லாம் நமக்கு பூர்வபட்சி தான். ஆனா அதே ஆச்சாரால் தான் சிவானந்தலகரி பண்ணியிருக்கார், அதே ஆச்சாரால் தான் சௌந்தர்லகரி ரசனை பண்ணியிருக்கார், சாக்தத்தை ஒத்துண்டு தானே பண்ணியிருக்கார். அப்ப என்னன்னா, அதுல ஒரு பட்சத்தை கண்டிக்கிறாரே தவிர அதே கண்டிச்சுட்டாருன்னு சொல்ல முடியாது. ஜாகிரதையா பகவத்பாதாளுடைய ஹிருதயத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஜாகிரதையா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன்.
அதனால பகவான் சொல்றான், தஸ்மாத் யோகி பவார்ஜுனா, அஷ்டாங்க யோகத்தையும் அப்புறம் சாதனாரூபமா இருக்கிற பக்தி, ஆரம்பத்துல பக்தி சாதன ரூபமா தான் இருக்கும். இந்த டயத்துக்கு எழுந்துக்கிறேன், இவ்வளவு பூஜை பண்றேன், இவ்வளவு சங்கீத ஜபம் பண்றேன், இவ்வளவு சஹஸ்ரநாமம் பண்றேன்னு ஒரு ரொட்டீன்ல தான் இருக்கும். அது மலர்ந்து 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 பிரேம பக்தியா விகசிச்சிடும். அது விகசிக்கிறது நம்ம கையில இல்ல, பகவான் கையில தான் இருக்கு. யோகம் தத்வாரா பக்தி, தத்வாரா ஞானம், மூணையும் ஒரே உபதேசத்துல கொடுக்குறார். இது மூணோடையும் ஆச்சாரியர்களுக்கு சம்பந்தம். அஷ்டாங்க யோகத்திலையும் கூட ஆச்சாரியால் கலியில அஷ்டாங்க யோகமும் சாத்தியம் அப்படின்னு காமிச்ச மகான். நிருசிம்மோபாசகனா இருந்து அர்த்தநாரீஸ்வரரை உபாசனை பண்ணி, பாலகோபாலனை உபாசனை பண்ணி, பரமேஸ்வரனை உபாசனை பண்ணி, எல்லா தெய்வங்களையும் சாட்சாத்கரிச்சு, அம்பாளை சாட்சாத்கரிச்சு, பக்தியிலையும் ராஜாவா இருந்தார், ஞானத்திலையும் ராஜாவா இருந்தார். இது மூணும் கபிலோபதேசத்துல இருக்கிற அதே மார்க்கமா இருக்கிறதுனால உபதேசமா இருந்த போதிலும் கூட இந்த சந்தர்ப்பத்துக்கு இதுதான் ரொம்ப மேட்சான விருத்தாந்தமா இருக்கு. அதனாலதான் அதை எடுத்துட்டேன். பிரதானமா பாகவதத்துல அநேக கதைகள் இருந்த போதிலும் கூட கபிலோபதேசம் முழுக்க உபதேசம்தான். அதனால நிறைய பகவத் குண விஷயங்களை, பகவத் தத்துவ விஷயங்களை சிரவணம் பண்ணினவாளுக்கு இந்த நாலு நாளைக்கு கைமேல் பலன். இல்லாதவாளுக்கு கபிலோபதேசம்ங்கிறது கொஞ்சம் ஓவர் டோசேஜ். நான் ஸ்வயம் பகவான் பேசுறான், அதுவும் நாளைக்கு சொல்லுவோம். மூணாவது ஸ்கந்தம் 28வது அத்தியாயம் முழுக்க அப்படியே யோகத்தை கொடுக்க போறான் பகவான். அந்த அத்தியாயத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா அப்படியே ஜேஷ்ட மகா சன்னிதானத்துடைய சரித்திரம் மாதிரி இருக்கும். அப்படி ஆச்சாரியால் சரித்திரத்துக்கு ஸ்லோகம் வியாசர் எழுதினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த அத்தியாயம். அத பிரதானமா சொல்லணும். அப்புறம் பக்தி, அப்புறம் ஞானம். இதை தனித்தனியா வச்சுக்காம சேர்த்து சேர்த்து அங்கங்க அதை அதை விஸ்தாரப்படுத்தின்னு போவோம். இப்ப கபிலோபதேச திருத்திய ஸ்கந்தத்துல வர கதை, பகவான் பிரம்மதேவனை சிருஷ்டி பண்ணான், பிரம்மதேவன் தனக்கு கீழே பிரஜாபதிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணார். சிருஷ்டியிலேயே அற்புதங்கள். இவர் முதல் முதல்ல இந்த பிரம்மதேவன் என்ன பண்ணார், சனகாதி ரிஷிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணார். சனகர், சனந்தனர், சனத்குமாரர், அவளெல்லாம் சிருஷ்டி பண்ணா அவளால என்ன சிருஷ்டி விருத்தி ஆகும்? ஆரம்பத்திலேயே க்ஷீணமா போயிடுச்சு. அவள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா பிரம்மனிஷ்டாலா போயிட்டான். பத்தபத்தியா நாரதர் எல்லாருக்கும் பிரம்மோபதேசம் பண்ணி சன்னியாசி ஆக்குறார். அடுத்த சிருஷ்டி இல்லை. அப்புறம் பார்த்தார் பிரம்மதேவன் இது சரியா வராது, கொஞ்சம் ரஜசு தமசு இப்பதான் கொஞ்சம் சண்டை கண்டையெல்லாம் வரும், அப்பதானே சுவாரஸ்யமா இருக்கும் சிருஷ்டியில, இப்படிலாம் படைச்ச அப்புறம் தானே எல்லா வேலையும் பண்ண முடியாது. அழகா அது வந்து எல்லாரும் கொடுக்கணுங்கிறதுனால பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணார். தக்ஷ பிரஜாபதி, கர்தம பிரஜாபதி இப்படின்னு பல பிரஜாபதிகள், 9 நவ பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணி அவர்கள்ட்ட ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்து சிருஷ்டி பண்ண சொல்லிட்டார். ராஜவம்சம் உண்டாகி பிரஜைகள் வரணுங்கிறதுக்காக மனு சதரூபியை சிருஷ்டி பண்ணார். அவ ஒத்தருக்குத்தர் மனு சதரூபியும் கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு ஆகூதி, தேவகூதி, பிரசூதி, பிரியவிரதன், உத்தானபாதன் 5 குழந்தைகள் பிறக்க அந்த வம்சம் தனியா போறது, பிரஜாபதிகளுடைய கதை தனியா வருது. இப்படி வந்துட்டு இருந்த பாகவதம் 5 கிளமாறி பிரியறது அங்கிருந்து. பிரஜாபதிகளுக்குள்ள கர்தம பிரஜாபதி ரொம்ப சாத்விக குணம் உள்ளவர். நம்ம பிரஜாபதிகளே பாக்குறோம், இதே தக்ஷ பிரஜாபதி கதை பின்னாடி வரப்போறது. அவன் கொஞ்சம் ராஜச தாமசம் உள்ளவன், அப்புறம் சிவபக்தனா ஆயிட போறான், அது வேற விஷயம். ஆனா இவர் என்ன அப்படின்னா மிளரும் பொழுதே பக்தியோட மிளர்றார். பிரம்மதேவன்டையும் கேக்குறார், இப்ப நான் எதுக்காக போய் சிருஷ்டி பண்ணணும், இதெல்லாம் விஷமம் தானே, வேண்டாம், இல்லப்பா நீ சிருஷ்டி பண்ணணும். சிருஷ்டி அப்படின்னு அவர் பண்ணணும், மேல பிரஜைகள் உற்பத்தி ஆகணுமானா அதுக்கும் ஒரு நியமம் இருக்கு, என்னன்னா அவளுக்கும் கல்யாணம் ஆகணும். இப்போ அவருக்கு மனசுல என்ன அப்படின்னா பிரஜைகள் வராசரி முதல்ல எல்லாருக்கும் என்ன தோன்றதுன்னா புத்திரன் இருந்தா தேவலாம், புத்திரன் இருந்தா தேவலாம் தான் எல்லாரும் ஆரம்பிக்கிறா. அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வருத்தப்படுறான், என்னன்னா கேட்கும் பொழுதே சத்புத்திரன்னு கேட்டிருக்கலாமே,
புத்திரன் புத்திரன்னும் இப்படி ஒன்று வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா அதை சொல்லும்பொழுது சத்புத்திரன்னு சேர்த்துட்டு இருக்கலாம். இவர் ரொம்ப தெளிவா இருக்கார். என்ன தெளிவுன்னா, சத்புத்திரன் வரணுமானா முதல்ல சத் பத்னி வரணும். ரொம்ப ஒரு இந்த விஷயத்துல ரொம்ப கிளாரிட்டி உள்ளவரா இருக்கிறதுனால அதுல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றார். அந்த குழந்தை வரத கன்ஸ்ட்ரக்ட் பண்றார். அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதான் அப்படி ஒரு குழந்தை வரும் இல்லையா? நம்ம சந்திரசேகர பாரதி மாஸ்டர் நம்மளுக்கு கதை அடிக்கடி சொல்றோமே. அப்படி ஒரு மகான் பிறக்கணுமானா அதுக்கு ஒரு செட்டப் இருக்கணும். கோகரணம் நடந்து போனாவா அப்பா அம்மா, அப்புறம் பிறந்தார், அப்புறம் மகானா இருந்தார், ஜீவன் முக்தரா இருந்தார். கதை சொல்றோம், ரொம்ப பிரசித்தம் தான். அது போல இந்த கர்தம பிரஜாபதி என்ன பண்றார்? இப்ப நமக்கு அப்படி ஒரு குழந்தை வரணுமானா அதுக்கு அனுகூலமான பத்தினி அமையணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பகவானை குறிச்சு தபசு பண்ணுவோம். பகவானை குறிச்சு தபசு பண்ணு. இன்னைக்கு ரொம்ப விளையாட்டா சொல்றா இந்த கதைய. கல்யாணத்துக்காக தபசு பண்ணார். அது வந்து காரணம், இன்னைக்கு நமக்கு கல்யாணம்ங்கிறதே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆயிட்டதுனால அது நமக்கு ஜோக்கா தெரியுது. இந்த காலத்துக்கு கல்யாணம் பண்ணுங்க, ஒரு மனைவிக்காக தான் தபசு பண்றான் அப்படிங்கறத உலகம் எப்படி பார்க்கும்? விளையாடுறதுக்கான விஷயமே இல்லை அது. ரொம்ப சாரமான விஷயம். ஒருத்தனும் இந்த மாதிரி ஒரு மகான ஆசிரியச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு காற்றா இருக்கிறது பிரஜாபதி. விளையாட்டு இல்லையே கல்யாணம்ங்கிறது. அதுல ஒரு ஒரு மந்திரத்தையும் மனசுல வாங்கிட்டு அத மனசுல ஒன்னு ஒன்னும் ப்ராமிஸ் இன்னைக்கு எந்த ப்ராமிஸ் பண்ணோன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அதுல சொன்னதெல்லாம் ப்ராமிஸ். இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன்னு எல்லாம் ப்ராமிஸ் ஆக்கும் பண்ணியிருக்கோம். காரணம், இந்த ப்ராமிஸ் மனசுல நிக்காத காரணம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நடுவில் பண்ணின ப்ராமிஸ் எப்படி மனசுல நிற்கும்? விளையாட்டுக்கு நடுவில் பண்ற ப்ராமிஸ். அதனால கர்தமபர் சொல்றார், அப்படி ஒன்றும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நான் குழந்தை பெற்றுட மாட்டேன். அதுக்கு பகவானுடைய அனுகூலத்தை எனக்கு வேணும். தபசு பண்றார், தபசு பண்றார், தபசு பண்றார், தபசு பண்றார். பாகவத கால கணக்குக்கு 10,000 வருஷம் தபசு பண்ணார். இப்ப இருக்கிற டயத்தை வச்சுட்டு உடனே நம்ம என்னத்தையாவது புரிஞ்சுக்க கூடாது. புராணம் அது, வேற சத்திய யுகத்து கதை. அதனால அது அந்த அது அப்படியே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே வேண்டாம், அப்படியே கேட்டா போறோம். ஏன் தபசு பண்றா? பகவான் தரிசனம் கொடுக்கல. இங்க எப்படி சொல்லுவா கதை? இத்தனை வருஷ தபசுக்கு அப்புறம் கண்ணை திறந்தார். மெலிஞ்சு போயிடுத்து உடம்பெல்லாம். பகவான் தரிசனம் கொடுக்கல. ஏன் தரிசனம் கொடுக்கல? நான் தபசுக்கு கிடைப்பேன்னு எங்கேயாவது சொல்லியிருந்தா கேட்கலாம். மெனக்கட்டு நாகம் தபசா, தபசுக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது அவன்கிட்ட போய் நான் பண்ணேன் தபசு, நீ ஏன் வரலன்னு கேட்டா? எதுக்கும் வசமாகாத வஸ்து. அதனால இவர் அதை புரிஞ்சுட்டு இருக்கார். நான் இவ்வளவு பண்றேன், நீ வரலையே அப்படின்னு கேட்காதிக்கு சொல்றார், என் தபசு போறல, என் தபசு போறல பிரபோ, நீ எதுக்கும் வசமாகாதவன். உன்னை இந்த தபசுனால பிடிக்க பார்த்தேனே, அதுவே ஒரு தப்பு. என்ன என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சத பண்றேன். அவ்வளவுதானே நமக்கு முடியும்? என்னென்னமோ படிக்கிறோம், என்னென்னமோ தெரிஞ்சுக்கிறோம், எல்லாம் முடியுமாண்ண? சீதம் உஷ்ணம் இதுல எல்லாத்துலயும் சமமா இருக்கணும் அப்படின்னா திடீர்னு 3 டிகிரி 4 டிகிரி போறதை நான் உட்காந்துருக்கவ முடியும்? ப்ராக்டிக்கலா நமக்கு ஒன்றும் சக்தி கிடையாது. எதுக்கும் கதை கேட்கறது வேற, வாழ்க்கை வேற, யாரா இருக்கு? அதனால இவருக்கு எல்லாம் என்னென்னமோ சம்பிரதாயங்கள் சொல்றா, எனக்கு இதுதான் வருது நான் பண்றேன், எனக்கு வருது நான் பண்றேங்கிறதுனால நீ இதுக்கு அனுகூலமா பிரத்யட்சமாகனு நான் கேட்க முடியாதே. அது வேற, என்னைக்கு எனக்கு பிராப்தமோ பிரபு அப்படின்னார். அவர் அறியாம கண்ணில் கண்ணீர் வந்துருது. ஆனந்த பாஷ்பம், புலகாங்கிதமாச்சு சரீரம், வாக் கத்கதமாச்சு, இதெல்லாம் பக்தியினுடைய லட்சணங்கள். கண்ணால கண்ணீர் விட்டுன்னு கண்ணை தொடச்சுன்னு அப்படி எதிர்க்க பார்த்தார். தாவத் பிரசன்னோ பகவானே புஷ்கராட்சா கிருதே யுகே தரிசயாமாசதம் தக்ஷா சாப்தம் பிரம்ம ததத்வபுஹு.
தாவத் பிரசன்னோ பகவான் புஷ்கராட்சா கிருதே யுகே. அடுத்த க்ஷணம் பகவான் எதிர்க்க பிரத்யட்சமா நிக்கிறார். எதிர்பார்க்கல, அப்படி எதிரே பார்க்கல. பட்டுன்னு பகவான் அப்படி எதிர்க்க பார்த்த உடனே எழுந்துண்டார், கைகளை குவிச்சுண்டார். பகவான் அவருக்கு கொடுத்த காட்சி கிருத்தே சுக்லஹா அப்படின்னு கிருத்தயுக பின்னாடி ஏகாஸ்கந்தத்துல வரும். கிருத்தே சுக்லஹா, அந்தந்த யுகத்துக்கு பகவான் ஒரு ஒரு தரிசனம் வச்சிருக்கானா. அதுக்கு இங்க என்ன அப்படின்னா, சதம் விரஜம் அர்க்காபம் சித பத்மோத்பலஸ்ரஜம் ஸ்னிக்த நீலாலக விராத வக்த்ராப்ஜம் விரஜோம்பரம் கிரீட்டினம் குண்டலினம் சங்க சக்கர கதாதரம் ஸ்வேதோத்பல கிரீடனகம் மனஸ்பரிசஸ்மிதே க்ஷணம் விநியஸ்த சரணாம்போஜம் அம்சதேசே கருத்மதாக திருஷ்ட்வா கே அவஸ்திதம் வக்ஷஹாக ஸ்ரீயம் கௌஸ்துப கந்தரம் சதம் விரஜமர்க்காபம் சித பத்மோத்பலஸ்ரஜம் ஸ்னிக்த நீலாலக விராத வக்த்ராப்ஜம் விரஜோம்பரம். பகவான் எதிர்க்க பிரசன்னமா, கருடாரூடனா, கருடன்ல உட்கார்ந்துட்டு இருந்தா தெரியாதேங்கிறதுனால கருடன் மேல ஏறி கருடனுடைய ஒரு தோல்ல ஒரு கால் இன்னொரு தோல்ல ஒரு கால் நிக்கிற மூர்த்தி, வீட்டில் இருக்கிற திருமூர்த்தி இல்ல, நின்று சேவை சாதிக்கிற மூர்த்தி. சதம் விரஜம் அர்க்காபம் சித பத்மோத்பலஸ்ரஜம் உலகத்துக்கு அப்பாற்பட்டவர்னுட்ட, உலகத்துக்கு அப்பாற்பட்டவர். சீதம் விரஜமர்க்காபம், உலகத்துல என்ன மெட்டீரியலான பந்தங்கள் இருக்கோ விஷயம் அதுக்கு வசமாகாதவர். ஸ்னிக்த நீலாலக விராத வக்த்ராப்ஜம் விரஜோம்பரம் வெள்ளவளேர்னு வெள்ளவளேர்னு ட்ரெஸ், வெள்ளப்பட்டு வெள்ள அங்கவஸ்திரம், வெள்ளவளேருங்கிற உபவீதம், கையில வெண்தாமரை, ஆபரணங்கள் எல்லாம் முத்து கோத்துருக்கான். ஏன்னா விளைவிளையர்ன்னு இருக்கணுங்கிறதுக்காக. இந்த முத்து, இங்க ஆடுற முத்து, சிரிச்சா பற்கள் வருஷ முத்து, குனிஞ்சா கால் நகங்கள் முத்து மாதிரி இருக்கு. முத்து முத்தா இருக்கு பாக்குறதுக்கு. முத்தப்பா மணியப்பாங்கிறாரு ஆழ்வார். சதம் விரஜ மர்க்காபம் சித பத்மோற்பலஸ்ரஜம் ஸ்னிக்த நீலாலக விராத வக்த்ராப்ஜம் விரஜோம் பரம் கிரீட்டினம் குண்டலினம் சங்க சக்கர கதாதரம் கிரீட்டினம் குண்டலினம் ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் ஏகாதிபதி அப்படின்னு காட்டும்படி பெரிய கிரீட்டம் தலையில ஜொலிக்கிறது. சங்க சக்கர கதாதரம், சங்க சக்கர கதைகளை கையில பிடிச்சுன்னு இருக்கார். ஸ்வேதோத்பல கிரீடனகம் விளவிளையர்னு இருக்கு. எப்போது செந்தாமரை வச்சுட்டு இருக்கிறவ நீ கையில வெண்டாமரை வச்சுட்டு இருக்காராம், எல்லாத்துக்கும் மேட்சா இருக்கணும்னு. ஸ்வேதோத்பல கிரீடனகம், எல்லாத்தையும் தனித்தனியா பாக்குறாரு இல்லையா, அந்த கிரீடம் அழகு, அந்த சங்க அழகு, அந்த சக்கரம் அழகு, அந்த வஸ்திரம் அழகு, அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுதே அதது இந்த அழகு, அந்த அழகு மிஞ்சிருது, அந்த அழகு இந்த அழகு மிஞ்சிருது. வஸ்திரத்தினுடைய அழகு விட சங்கு சக்கரம் அழகா இருக்கு, சங்கு சக்கரத்தை காட்டிலும் கிரீட்டம் அழகா இருக்கு, கிரீடத்தை காட்டிலும் கண் அழகா இருக்கு, கண்ணை காட்டிலும் புஜங்கள் அழகா இருக்கு. இப்படி இதை காட்டிலும் அதுவா, அதை காட்டிலும் இதுவா, இதை காட்டிலும் அதுவான்னு கர்த்தமர் குழம்பும் போது இத்தனையும் அடிச்சுட்டு ஒண்ணு கிளம்பித்தான். என்னது மனஸ்பரிசஸ்மிதே க்ஷணம், இது எதுவும் அழகு இல்லையான்னு அது கிளம்பித்தான். என்ன நான் சிரிச்சாராம், சிரிச்சார், ஒரு புன்முறுவல் பண்ணார். ஒரு புன்முறுவல் பண்ணினா அது என்ன ஆச்சுன்னா, அந்த வாயை பார்த்தாளா, அப்படி பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, என்னை நீயோர் அன்னை நீர்கால் என்னை முனிவது வீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் ஜமே. தமிழ்ல ஆழ்வாருடைய பாசுரம் இதே விஷயம், இப்ப சொன்ன அதே விஷயம். என்ன திவ்ய தேசம்னா,
திருநெல்வேலி ஜில்லா திருக்குறுங்குடிங்கிற திவ்யதேசம் நம்பின்னு பேர் பெருமாளுக்கா. சுந்தர பரிபூர்ணன் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல நம்பி, நம்பிராஜன், நம்பி ஆறு, எல்லாம் நம்பி. அந்த ஊர்ல பெருமாளை பார்க்கறதுக்கு ஆழ்வார் போறார். ஆழ்வார் போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அழுக 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 கண்களால கண்ணீர், கண்களால கண்ணீர் விட்டுட்டு இருந்தா சொந்தக்காரெல்லாம் கேக்குறா, இது என்ன ஏன் இப்படி அழற அம்மா, எனக்கு எதுவும் நினைவில்ல, இங்க இருந்து திருக்குறுங்குடி போனதும் நினைவில்ல, இந்த மலையை பார்த்ததும் நினைவில்ல, மலை ஏறினதும் நினைவில்ல, சேவிச்சுட்டு உள்ள போனதும் நினைவில்ல, அந்த சங்கும் நினைவில்ல, அந்த கிரீட்டமும் நினைவில்ல, சக்கரமும் நினைவில்ல, கதா பத்மங்கள் எதுவும் நினைவில்ல. செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே, மனஸ்பர்சஸ்மிதே க்ஷணம். ஏன்னா அத பார்த்தாராம், அதது பார்த்துட்டு மறைஞ்சுதான், இது பார்த்துட்டு நின்னுதான், அதனால்தான் மனஸ்பர்சஸ்மிதே க்ஷணம். இப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சா, நீ எதுக்காக கூப்பிட்டுருக்கேன்னு தெரியும்னு நினைச்சுன்னு சிரிச்சாராம். மனஸ்பர்சஸ்மிதே க்ஷணம், இது என்ன கூப்பிட்டு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். மனஸ்பர்சஸ்மிதே க்ஷணம், எனக்கு தெரியாதாவும் கொடுக்கணும்னு, உனக்கும் தெரியும் நான் கொடுப்பேன்னு, ஆனா இதை சாக்கா வச்சு என்ன தரிசனம் பண்றதுக்கு தான் கூப்பிட்டேன்னு நினைச்சுன்னு சிரிச்சாராம். மனஸ்பர்சஸ்மிதே க்ஷணு விநியஸ்த சரணம் போஜம் அம்சதேசே கருத்மதா திருஷ்டுவா கே அவஸ்திதம் வக்ஷஸ்ரீயம் கௌஸ்துப கந்தரம். இப்படி பகவான் கொடுத்த தரிசனத்தை அப்படியே பாக்குறார் பாக்குறார். அப்படியே அடுத்த க்ஷணம் கீழே விழுந்தார். ஜாதஹர்ஷோ பதன் மூர்த்னா க்ஷிதௌ லப்த மனோரதாக லப்த மனோரதகா, சிறுசு தரையில படும்படி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினார், கைகளை நீட்டினார், கண்களால் ஆனந்த பாஷ்பத்தை பெருக்கினார். பிரபோ, எனக்கு தகுமா உன்னுடைய தரிசனம், இந்த ஈனனுக்கும் தருமா தகுமா, இது யோகிகளுக்கே நித்திய தரிசனம் கொடுக்கக்கூடிய மூர்த்தியாச்சே, நீங்க நானும் ஒரு பொருட்டா, உலகம் உங்களை எப்படி பாக்குறதோ அப்படித்தான் நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒரு பிரஜாபதினோ நான் ஒரு யோகின்னோ சொல்றதுக்கு இல்ல, எனக்கு ஒரே விஷயம்தான், ததாச்சசாகம் பரிவோடு காமகா சமானசீலம் கிரகமே ததேனும் உபேய்வான் மூலம் அசேஷ மூலம் துராசய காமதுகாங்கிரிபஸ்யே ததா சச்சாகம் பரிவோடு காமகா. எல்லாரையும் போலவும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்த கல்யாணத்தை மாட்டினுடாம, பந்தப்பட்டுடாம, உம்முடைய உம்மை அனுகூலமா வச்சுண்டு, உம்முடைய அனுகிரகத்தை பிரதானமா வச்சுண்டு, உங்களுடைய சரணத்தினுடைய அடியிலேயே அங்க சரண நிழல்ல பாதச்சாயா சுகாபர்த்து. ராமாயணத்துல அயோத்தி ஜனங்கள்லாம் சொல்றா, ராமருடைய திருவடி சாயதான் நமக்கு நிழல், அங்க இருப்போம் அப்படி என்ன வச்சுக்க கூடாதா, உங்க சரணத்துக்கு கீழே கொஞ்சம் நிழல், அந்த நிழல்ல எனக்கு ஒரு இடம், அதுல என் குடும்பம், என்னுடைய யோகக்ஷேமம் அங்க, அப்படி அப்படி ஒரு இடத்த, அப்படி அப்படி உங்க சரணமாகிய விருட்சத்தினுடைய அடியில் இருக்கக்கூடிய நிழல்ல இந்த தீனனுக்கும் ஒரு இடம், வேற எதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு அனுகூலமா உங்களை புரிஞ்சுண்டு எனக்கு வாழ்க்கையில எது ப்ரிடாமினண்டான கோலோ அதையே ப்ரிடாமினண்டா வச்சுட்டு இருக்கிற ஒரு பத்தினி, இது போறேன். பிரஜாபதேஸ்தே வச்சசாதீசதந்த்யாலோக கிலாயாம் காமதோ காமஹதோனுபத்தகாகாம் அகம் ச லோகானுகதோஹோ வஹாமி பலிம் ச சுக்லா நிமிஷாய துப்யம். உலகத்துல இருக்கிறவள்லாம் சம்சாரத்துல பத்தமாகி பந்தப்பட்டு இருக்காங்கிறத பாக்குறேன், எந்த விதத்திலையும் நான் அவளை காட்டிலும் ஒசத்தி அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்பல. அகம்ச லோகானுகதோ வகாமி,
எல்லாவரையும் எப்படி நீ காப்பாத்துவியோ, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவான பரவஸ்துவான நீ என்னையும் காப்பாத்தி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் பிரபு அப்படின்னு கேட்டுக்கிறார். கதர்றார். பார்த்துட்டு பகவான் அதுக்கு மேல பேசுறான். பகவான் சொன்னான், நவைஜாத்து மிருஷைவ சாத் பிரஜாத்யக்ஷ மகர்தகம் பவது விசேஷ்வதிராம் மகி. யாரும் கூட இவ்வளவு தாபப்படக்கூடாது, அதுலயும் என்னையே அங்கி இருக்கிற நீ தாபப்படவே கூடாது. உனக்கு ஏது தாபம், உனக்கே தாபம், உனக்கு எங்கேருந்து தாபம் வர விடுவேனா? உனக்கு ஒரு தாபம் இல்லை. பகவான் ஊர்ஜிதமா சொல்ற வாக்கியங்கள் இதெல்லாம். பிரஜாபத்தேன்னு கூப்பிடுறார். உலகத்துக்கு சிருஷ்டிகர்த்தா இல்லையா, சிருஷ்டிக்கு ஒரு ஹேத்து இல்லையா, அவரே என்ன ஆசிரியச்சிட்டும் யாருமே பொதுவா வருத்தம் பண்ணக்கூடாது. ஆனா உன்ன மாதிரி என்ன ஆசிரியச்சா வருத்தப்படவே கூடாதுப்பா. அதுதான் என்ன 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 ஆசிரியச்சதுக்கு அழகே அதான். என்ன சேர்ந்தவா அப்படிங்கிறதுக்கு லட்சணம் என்னன்னா, அதுக்கப்புறம் அவன் வருத்தம்னு ஒண்ணு தனியா பட்டா அப்புறம் என்ன அவமானப்படுத்துற மாதிரி தான் அது. என்கிட்ட சொல்லிட்டேயோ இல்லையோ நீ கவலைப்படாதே. பிரம்மதேவனுடைய புத்திரனாக மனு சதரூபை அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கா, அவளுக்கு ஆகூதி தேவகூதி பிரசூதி அப்படிங்கிற மூணு பெண்கள் இருக்கா, அதுல தேவகூதிய உனக்கு அனுகூலமானவளா வச்சிருக்கேன்னா அவளும் உன்னதான் எதிர்பார்க்கிறா. அவர்களை அவர்களுடைய பெண்ணை அழைச்சிண்டு அவ உன்னிடத்துல வருவா, நீ அவசியம் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. பகவான் நடத்தி வைக்கிறான் கல்யாணத்தை. கேட்கறதுன்னா இவர் கேட்டதை சொன்னோமே, அவன் காத்துட்டுதான் இருக்கான் கேட்கணும்னு. நான் நடத்தி வைக்கிறேன்னு விட்டான். இப்படி சொன்ன உடனே அதுக்கு மேல பகவான் சொல்றான், உனக்கு அனுகூலமான பத்தினி இருப்பா, உங்களுக்கு 9 பெண் குழந்தைகள் பிறக்கும். உன் மூலியமா 9 பெண் குழந்தைகள் அந்த தேவகூதிக்கு பிறக்கும். பெரிய அனுகிரகம். பத்தினியும் கொடுத்தாருனா குழந்தைகளையும் அனுகிரகம் பண்ணிட்டா. இவ்வளவு கொடுத்துட்டு பகவான் புறப்பட போறான்னு நினைக்கும் பொழுது, சசாகம் சாகலயா சாகலயா த்வத்தீரியேண மகாமுனேயே தவக்ஷேத்ரே தேவஹூத்யாம் பிரணேஷ்யே தத்வஹம்சிதாகாம். எதிர்பார்க்காத ஒரு போனஸ் என்னன்னா, 10th குழந்தையா நானே பிறப்பேன், உனக்கு 10th குழந்தையா நானே பிறப்பேன். துவம் சம்யக் அனுஷ்டாய நிதேசம் உஷத்தமஹ. அதுக்கு மேல தத்துவஜானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ சர்வதந்திரத்தையும் சர்வ விஷயங்களையும் பரித்தியாகம் பண்ணிட்டு என்னையே வந்து அடைவாய், சன்னியாசம் வாங்கிட்டு அப்படிங்கிற வரப்போற விஷயங்கள் எல்லாத்தையும் பகவான் அனுகூலமா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். பகவான் மறைஞ்சான் அப்படின்னு சொன்னா எப்படி இருந்துன்னா, நிரீக்ஷிதஸ்தஸ்ய யயாவசேஷ சித்தேஸ்வரா விஷ்ணுத சித்த மார்கா ஆகர்ண்ய பத்ர ரதேந்திர பக்ஷை ரதேந்திர பக்ஷை உச்சாரித்தம் ஸ்தோமம் உதீர்ண சாம. கருடன் மேல பகவான் நின்றுருக்கான். நின்றுதான் சம்பாஷணை, இவர் சம்பாஷணை பண்றார். சம்பாஷணை பூர்த்தியான உடனே பகவான் அந்த கருடன் மேல உட்கார்ந்துண்டு பட்டுனும் மறைஞ்சுடாதபடி கருடன் பட்சத்தை படக் பட் பட்டு பட்டுனு பட்சம் அடிக்க கொஞ்சம் அப்படி பின்னாடி போய் அப்படி பின்னாடி வந்து பின்னழக ஒரு தடவை காமிச்சுட்டு, இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சதம் விரதம் அர்க்காபம்னு முன்னழகதானே பார்த்தார். கிரீட்டத்தினுடைய பின்புறம், காதினுடைய பின்புறம், சுருள் சுருள் சுருளான கேசங்கள் முதுகு வரைக்கும் வரல, பட்டு பீதாம்பரம் முதுகில போயிட்டு இருக்கிறத பார்த்தார். அழகா கச்சமா பின்னாடி சொருகின்னு இருக்கிறத பார்த்தார். இப்படியே பின்னாடி இருந்து பார்த்துட்டு பட்சம் அடிக்கும் பொழுது எப்படி இருந்ததுன்னா, இங்க ரொம்ப அழகா சொல்றார் வியாசாச்சாரியால், உச்சைரிதம் ஸ்தோமம் உதீர்ண சாம. சாமகானம் கேட்டுதான். ஏன் அப்படின்னா, சந்தோமையேன கருடன் கருடஹான்னு பின்னாடி கஜேந்திர மோட்சம் விஷயத்துல சொன்ன போறார். சந்தோமையேன கருடேனேன்னு சொல்ல போறார்.
அதனால அவனே வேதஸ்வரூபனா இருக்கிறதுனால பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்டதுன்னு நான் கதையில சொல்றேனே தவிர, ஆனா கருடன் புறப்படும் போதே சாமகானம் கேட்டுது அப்படின்னு சொல்ல அப்படியே கண்ண மூடின்னு உட்கார்ந்து நிட்டார் கர்தமர். ஏன் முன்னழக பார்த்து பேசிட்டு இருந்தோம், தியானம் பண்ணினது கூட முன்னழகத்தான், பின்னாடி சேர்த்து தியானம் பண்ணாரா தெரியல நமக்கு. ஆனா இப்ப இன்னும் கொஞ்ச நாள் தியானம் பண்றதுக்கு பகவான் பின்னழக காமிச்சுட்டு போயிருக்கான். அப்படியே பின்னழக தியானம் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கிறவர் ஏகாந்தத்துல இருக்கார். இப்படி சொல்லிட்டு போன உடனே உடனே மனு வராரா மனு வராரான்னு பார்த்துட்டு இருக்கலையா அவர். நான் கல்யாணம் ஆச்சே, இப்படி இருந்தாச்சுன்னா அப்புறம் எதிர்பார்ப்பு இருந்தா வேலைக்காரனா போக வேண்டிதான், எதிர்பார்ப்பே இல்லை, அம்பாட்டு சுதந்திரமா இருக்கார். உங்க தேவஹூதி அப்பாட்ட சொல்றா, எனக்கு கர்தமருக்கு மாலை இடணும்னு ஆசை. கர்தமர் எப்படி இருக்கார், காட்டுல இருக்கார், தாடியும் இசையுமா இருக்கார், மெலிஞ்சு இருக்கார், பிரஜாபதி அப்படின்னாலும் கூட அவர் சௌக்கியத்துல இல்ல, சௌக்கியமா இல்லையமா அந்த அந்த அவரை கல்யாணம் பண்ணிண்டே ஆகணுமா அப்படின்னு கேக்குற அப்பா இல்லையா மனு. ஆஹா, நமக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்த போதிலும் நீ ஒரு யோகிய மாலையிடணும்னு நினைக்கிறியே, உன்னுடைய பரிபக்கம் எங்கேயோ இருக்குன்னு மனு சந்தோஷப்பட்டார் மனசுல. அவருக்கும் அது யதோக்தமான வரனா பட்டது. பகவான் மனுவுக்கும் ஆக்ஞையை கொடுத்துட்டான், பகவான் மனுவுக்கு ஆக்ஞையை கொடுத்து இது போல நடத்து, இது போல கல்யாணம் என் பெண்ணை இவருக்கு கொடுன்னு சொல்லிட மனு பெண்ணை அழைச்சிட்டு வரார். வரும்பொழுதே நடுங்கிண்டு வராராம், மாப்பிள்ளதான் மாப்பிள்ளையா ஆக போறாருனாலும் யோகி, காட்டுல இருக்கார், குகையில இருக்கார், கிட்ட வந்தா சேவிச்சார். பகவான் சொல்லியிருக்கானே, தனக்கு சொல்லியிருக்கானே அவருக்கும் சொல்லியிருப்பார்னு இவருக்கு தெரியும். அதனால மேல விசாரிச்சா இது போல என்னுடைய பெண்ணை உங்களுக்கே கொடுக்கணும்னு அவ்வளோ ஆசைப்படுறார். நான் ஒன்றும் சுகமாக இருக்க மாட்டேனேம்மா, நான் காட்டிலேயே தான் இருப்பேன், இதை யதார்த்தத்தை சொல்லிடணும் இல்லையா, அதனால ஆச்சு அப்புறம் பார்த்துக்கலான்னு விடலையும் அவர். அதனால எல்லாம் யதார்த்தத்தை சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிற, இப்படி தான் இருப்பேன், ஏதோ இன்னைக்கு இப்படி இருக்கேன் நாளைக்கு அப்படி போயிடுவேன்னு நினைக்காத, இதுதான் என் சொரூபம், இப்படிதான் இருக்குது, இப்படி இருக்கிறதா என் சொரூபம், இதுக்குத்தான் ஆசைப்பட்டேன்னு ஆளாவோ. கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப சாமான்யமா கல்யாணம் ஆகி, கல்யாணம் ஆனவர்கள் எப்படி தம்பதிகளா சுகமா இருக்கணுமோ, விளையாடுறது, பிரகிருதியை ரசிக்கிறது, கொஞ்சம் எங்கேயாவது வெளியில போயிட்டுறது, அது போல லௌகீகமா இருக்கிற எந்த விவகாரமும் கர்தமர்கிட்ட இல்லை. கல்யாணம் ஆயிடுத்தோ இல்லையோ அவர் அப்படியே யோகஸ்தரா இருக்கார். இதுக்கு அவர் இப்ப பட்டுன்னு யோகத்துக்கு போறதை கர்தமரை நம்ம குறை சொல்லவே முடியாது. கிளம்பி போறச்சே அந்த பின்னழக பார்த்ததுதான் இவ்வளவுக்கும் காரணம். இவருக்கு அது மனசுலயே உட்காண்டிருக்கு, மனசுல உட்காண்டு உட்காண்டு எப்பொழுதும் தியானஸ்தர் 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 அப்படியே யோகத்திலேயே இருக்கார். வருஷங்கள் ஓடுறது, பல வருஷமாகி கண்ணை திறந்தார், சரீரம் மெலிஞ்சு போயிருக்கு. தனக்கு மட்டும் இல்லை, தன்னுடைய பத்னி அவளை பார்த்தா அவள் எப்படி இருக்கானா, அவளும் மெலிஞ்சு போய் தலையெல்லாம் நிறைச்சு போய், இத்தனை வருஷமா இவர் யோகத்துல இருந்ததுனால இவர் சரீரத்துல எதுவும் எந்த விஷ ஜந்துவும் வந்து அவரை பாதிச்சிடக்கூடாதுன்னு, கொசு வந்ததுனாலோ இல்ல சுள்ளான் வந்ததுனாலோ அதை தட்டி தட்டி விடுறதும் இவருடைய சரீரத்தை காப்பாத்திண்டு அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளாம் சுகாச்சாரியால் சொல்றார். எப்படி பரமேஸ்வரனுக்கு உமாதேவி கைங்கரியம் பண்ணாலோ சதீதேவி அது போல பண்றா. காரணம் அவரும் காமத்தை ஜெயிச்சவர், இவரிடத்துலயும் காமங்கிறதே இல்லை, அதனால இவளும் காமத்தை ஜெயிச்சவளா இருக்கிறதுனால அவருக்கு கைங்கரியம் பண்ண முடிஞ்சது. அவர் தன்னுடைய நிஷ்டையெல்லாம் கலைச்சுண்டு ரொம்ப வருத்தப்பட்டார். இவளை இப்படி வச்சுட்டோமேன்னு சொல்லி அங்க பிந்து சரஸ்ன்னு ஒரு தீர்த்தம், அதுல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர சொன்னார். ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்தா இவோ நவயௌவனம் வந்துருத்தான் இவளுக்கு, திருப்பி அவருக்கும் நவயௌவனம் வந்துருத்து, விட்டதை பிடிக்கிறாராம் இப்போ. அதனால இவளை அழிச்சுண்டு தேவ உத்தியானவனங்கள்லாம் சுத்தி எல்லா தேவலோகம் போய் இந்திரனுடைய உத்தியானவனங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணி திருப்பி வரார் ஊருக்கு. பல வருஷம் சஞ்சாரம் பண்ணிட்டு இப்படி இருக்கா அப்படி இருக்கா, ஒரேடியா யோகத்துலயும் இருக்கா, நினைச்சானா இந்த உலகத்துக்கு வந்துடுறா. இப்படி இருந்துண்டு இவ இடைப்பட்ட காலத்துல அவளோட 9 குழந்தைகள் பிறந்தது, 9 பெண்கள். அதுக்கு உண்டான விவாக அவஸ்தை என்னென்னலாம் அதுக்கு பண்ணணுமோ அதுக்கெல்லாம் கூட தேவகுதிக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு புறப்பட்டுமா, அவ்வளவுதான்.
ஒரு கடமை இருந்தது, அந்த கடமையை நிறைவேற்றினார், புறப்படுறேன். புறப்பட்டா அவளுக்கும் சன்னியாசத்தினுடைய யோக்கியத்தை தெரியும். ஒரு புருஷன் பிரம்மச்சாரியா இருந்து கிரகஸ்தனா இருந்து இப்ப வானப்பிரஸ்தனா இருந்து அடுத்த சன்னியாசத்துக்கு போகணும்னு அவளுக்கு தெரியும். அதனால சன்னியாசத்தை தடுக்கல, சன்னியாசத்துக்கு போறத தடுக்கல. விறுவிறுன்னு கிளம்பி போற பிரஜாபதி போயிட்டே இருக்கும் பொழுதே பாதியில வந்து நமஸ்கரிச்சா, என்னமோ நானவப்படுத்துறான்னு புரிஞ்சுண்டார் இவர். என்ன என்ன சொன்னாலோ அவர் நமஸ்காரத்துக்கு என்ன அர்த்தமோ தெரியாது. அவர் சேவிச்சோடனே உள்ள போயிட்டார் இவர் ஆசிரமத்துக்குள்ள. ஏன்னா நானே பிறப்பேன் பகவான் சொல்லியிருக்கான், மறந்துட்டார். 9 குழந்தைகள் தானே ஆயிருக்கு, 10வது பகவானே பிறக்க போறான்ங்கிறதுனால இவளோட கூட இருந்து இவளுக்கு 10வதா ஸ்வயம் பகவான் கபில வாசுதேவன் அப்படிங்கிற நாமத்துல பகவான் பிறந்தான். அவதாரம் தானே, சின்ன குழந்தையா பிறந்து வளரணுங்கிற அவசியம் இல்லாதபடி சர்வசாஸ்திரவித்தா சர்வ தத்துவவித்தாக பாலகனாவே தான் வர்றார். குழந்தையா பிறந்து வளரணுங்கிற அவசியம் இல்லாதபடி வந்துட்ட உடனே இந்த குழந்தையினுடைய சாமர்த்தியம், இந்த குழந்தை யாருன்னு தெரியும் அவருக்கு. அதனால அந்த பையனையே சேவிச்சார், பையன்கிட்டே இருந்தே தீட்சை வாங்கி சன்னியாசத்துக்கு விட்டார். குழந்தைகிட்டே இருந்தே ஸ்வயம் பகவான்னா அது அப்படிங்கிறத பாக்குறா இவ தேவகுதி, பாக்குறா இந்த குழந்தையினுடைய மகத்துவத்தையும் பாக்குறா. அவர் இந்த குழந்தையை எவ்வளவு வேல்யூ பண்ணா இந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு புறப்படுவார்னு உங்களுக்கு தெரியறது. ஆனா இவரோ இவரும் பட்டுன்னு கிளம்பி போலாம் இல்லையா, போல சொல்றார். பிதரி பிரஸ்தி தேரண்யம் மாதுஹு பிரிய சிகீர்ஷயா. அப்பாவும் காட்டுக்கு போயிட்டார், தானும் கிளம்பி போலாமே அப்படின்னா அம்மாவுக்கு ஹிதமா இருக்கணும்னு சொல்லி தஸ்மின்னு பிந்து சரே வாசிட்டு பகவானு கபில கில. 25வது அத்தியாயத்துல இருந்தா உபதேசம் ஆரம்பம். இந்த அத்தியாயம்தான் பிந்து சரசினுடைய கரையில அம்மாவுக்கு அனுகூலமா இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு தொடங்குறார். தமாசீனம் அகர்மானம் தத்துவமார்க்கதர்சனம் ஸ்வசுதம் தேவஹூத்யாக தாது சம்ஸ்மரதி வசகாஹ தமாசீனம் அகர்மானம். இவ அப்பா என்னென்ன வேலை பண்ணிட்டு இருந்தார், காத்தால எழுந்துக்கிறது, அனுஷ்டானம் பண்றது, பிரம்மயக்கியம் பண்றது, அக்னிஹோத்திர உபாசனாதிகள்லாம் வச்சுண்டு சாஸ்திரவித்தா இருந்தார், சாஸ்திரப்படி இருந்தார் இல்லையா. இவர் ஒன்னா, இவர் சாதகன் இல்லை, இவர் சித்தன். சித்தனா இருக்கிறவ என்ன பண்ணணும்னா தமாசீனம் அகர்மானம் ஒரு வேலை இல்லை, அப்படியே உட்காந்துருக்க. அம்மாவுக்கு ஏதாவது அனுகூலமா பண்ணுவார். தத்துவ மார்க்க ஆக்ர தரிசனம் ஸ்வசுதம் தேவகூத்தியாக தாது சம்ஸ்மரதி வச்சக. அப்படியே இருந்துட்டு இருக்காரு, அவரோ போயிட்டார், பர்த்தா போயிட்டார், இந்த குழந்தையும் போக மாட்டேங்கிறான், நம்மளோட இருக்கான். இவன் போறதுக்கு சாமர்த்தியம் இருந்தவனா இருந்த போதிலும் கூட இருக்கான். ஏன் இருக்கான்னா உலகத்துக்கே உபதேசம் பண்றதுக்கு வந்தவன், அவனிடத்துல அண்டி நாம ஒரு உபதேசம் கேட்கணும்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்கான் போல இருக்கு. நமக்கும் கேட்டுக்கணும் இல்லையா. நேரம் அங்கேருந்து வந்தவோ குழந்தை பக்கத்துல வந்து உட்காண்டான், அது வரைக்கும் உதிக்கல. ஆத்தோட இருந்த கபிலர் அப்படி திரும்பி பார்க்கலையாவோ, திடீர்னு அப்படி உதிக்குமா. கதை ஆரம்பிக்கிறச்சே சொன்னோம் இல்லையா, நாரதருக்கு ஒரு சாட்சாத்காரம் ஆச்சுன்னு. திடீர்னு அது என்னன்னா உபதேசம் பண்ணலாம்னு கபிலருக்கு உதிச்சிருக்கோம், அப்ப உபதேசத்தை கேட்கலாம்னு இந்த அம்மாவுக்கும் உதிச்சிருச்சு. நேர அங்கேருந்து வந்தா நிர்விண்ணா நிதராம் பூமன்னே அசதிந்திரிய தரிசனாதீகே ஏன சம்பாவியமானேன பிரபன்னாந்தம் தமப்பிரபோ. நிர்விண்ணா நிதராம் பூமன், பூமன்னு அப்படின்னு புள்ளைய சம்போதனம், ஈஸ்வரா அப்படின்னு அர்த்தம். ஹே ஈஸ்வரா, ஹே ஈஸ்வரா. நிர்விண்ணா நிதராம் பூமன் அசதிந்திரிய தரிசனாத்து. இப்படியே
இந்திரியங்களுக்குள்ள இந்திரியங்கள் சொல்றத கேட்டுண்டு இந்திரியங்கள்கிட்ட மாட்டிண்டு இப்படியே போயிடுமா? திடீர்னு பசிக்கிறது, திடீர்னு தூக்கம் வருதுங்கிறது, அது வேணுங்கிறது, அப்படி இது இது இருந்தா தேவலாங்கிறது, இப்படி ஒரு ஜாலத்தை இந்த இந்திரியங்கள் காட்டுறது. நான் அந்த அஞ்ஞானத்துக்குள்ள மாட்டினுட்டேன், எனக்கு நல்லா தெரியறது இப்படி இருக்கேங்கிறது, எனக்கும் நல்லா தெரியறது. அதனாலதான் சொல்றாரு பிரபன்னா, உள்ள உள்ள விழுந்துட்டேன் இதுக்குள்ள நான். அந்தம் தமகா, பின்னா இருட்டு, அஞ்ஞானம்ங்கிற இருட்டுக்குள்ள இருக்கேன் பிரபோ. இதுக்கு ஒரே கதி உம்முடைய உபதேசம்தான் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்பேற்பட்ட குருநாதரா நீங்க இங்க உட்காந்துருக்கும் பொழுதும் தஸ்யத்வம் தாமசோந்தஸ்ய தமசோந்தஸ்ய, நீங்க ஒரு மை வச்சுட்டு இருக்கலாமே. பக்தாள்லாம் பஜனையில பாடுறா இல்லையோ, குரு கிருபா அஞ்சனே அப்படின்னு. குரு கிருப்பேங்கிறது ஒரு மை, அந்த மையை இட்டுண்டா உலகமே வேற மாதிரி தெரியும்னு சொல்றாளே. துஷ்பாரஸ்யாத்யபாரகம் சக்ஷுஹு ஜன்மமனாமந்தே லப்தம் மே த்வதனுக்ரஹாதி. எனக்கு அந்த அனுகிரகத்தை நீங்க பண்ணுங்க. சலாகா, சலாகா அப்படின்னா கண் துறக்கிறதுன்னு அர்த்தம். இவ கேக்குறா மெனக்கட்டு, எனக்கு வந்து அந்த என்னுடைய கண்ணை நீங்க துறக்கணும். அஜ்ஞானத்தினால மூடி இருக்கிற என்னுடைய கண்ணா திறக்கணும். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னா சொல்றோம் தட்சிணாமூர்த்திட்டுக்க. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா, அதனாலதான் ஆயுர்வேதத்துல கூட அவ சலாக்கியா தந்திரம் அப்படின்னு ஒரு தந்திரம், அந்த ஆபரேஷன் கட் பண்ணி ஓபன் பண்றதெல்லாம் அப்படி சொல்லுவாளாம். இந்த ஓபன் பண்றது எனக்கு வந்து நீங்க அந்த ஒரு அனுகிரகம் பண்ணி எனக்கு அந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தைய நமஸ்காரம் பண்ணினான். குழந்தைய நமஸ்காரம் பண்ணா உடனே அவர், அம்மா என்னம்மா என்ன நமஸ்காரம் பண்ற, இது என்ன இதெல்லாம் விளையாடுற இதெல்லாம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அவர் வந்தது அதுக்கு தானே, அவர் காத்துட்டு இருந்தது அதுக்கு தானே. ஆத்யோ பகவானே பும்சாம் ஈஸ்வரோ வை பவான் கிலக லோகஸ்ய தமசாந்தஸ்ய சக்ஷுஹு சூரிய இவோதிதா. ய ஆத்யோ பகவானே, நீ ஸ்வயம் பகவான் இல்லையா? ஒரு குழந்தை மாதிரி எனக்கு ஜனிச்ச போதிலும் கூட நீர் உதிச்சிருக்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய நான் அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு உபதேசம் பண்றதுக்கான அவதாரம்னு எனக்கு தெரியும். சொச்சந்தமா பேசுறா, ஒத்தரும் கிடையாது. அப்படி ஒரு ஒரு தியானம்தான். பக்கத்துல சல சல சலன் சத்தம் போடணும். பிந்து சரஸ் இதனுடைய கரையில ஆசிரமம் சாயரக்ஷ, வெளி மனுஷா கிடையாது, பெரிய பிரவசனம் கிடையாது, அம்மா புள்ள பேசுறா. அம்மா ரொம்ப விளையாட்ட பேச, ஆத்து திண்ணேல உட்காண்டு, ஏன்பா கபிலா நீ பகவான்னு எனக்கு தெரியாதா அப்படி சும்மா அப்படி கேக்குறா. ஆத்யோ பகவானே பும்சாம் ஈஸ்வரோ வை பவான் கிலே, ஈஸ்வரன் எனக்கு தெரியாதாப்பா. லோகஸ்ய தமசாந்தஸ்ய சக்ஷுஹு சூரிய இவோதிதா, உலகத்துல இருக்கக்கூடிய நான் அந்தகாரத்தை ஒழிக்கிறதுக்கு தான் உன்னுடைய இந்த அவதாரம்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். சூரியனை போல சூரியனுடைய வெளிச்சத்தை நான் வாங்கிக்கலாமான்னு நான் ஒருத்தட்டு போய் பெர்மிஷனா வாங்கிக்கணும், வாங்கிக்க வேணும். அது போல உன்னிடத்துல உபதேசம் வாங்கிக்கிறதுக்கு எனக்கு என்ன, அதுக்குதான் நீ இருக்க. தம் துவயா கதாகம் சரணம் சரண்யம் ஸ்வபிருத்ய சம்சார தடோ குடாரம் ஜிஜ்ஞாசயாகம் பிரகிருதே புருஷஸ்ய நமாமி சத்தர்ம விதாம் வரிஷ்டம். யாராவது சொல்லிண்டே இருக்கணும், அம்மா புள்ள கான்வர்சேஷன் இல்ல மறந்துவிடும் எல்லாருக்கும். தம் துவயா கதாகம் சரணம் சரண்யம் ஸ்வபிருத்ய சம்சார தரோ குடாரம் ஜிஜ்ஞாசயாகம் பிரகிருதே புருஷஸ்ய நமாமி சத்தர்ம விதாம் வரிஷ்டம். பிரகிருதி அப்படிங்கிறது வேற, ஆத்மாங்கிறது வேற, புருஷன் வேற.
பிரகிருதி இப்படி இருக்கு, பிரகிருதி புருஷனை ஆசிரிச்சுன்னு இருக்கு. சா தாத்காலிகமா இவாளுக்குள்ள பேத திருஷ்டியை தான் பாக்குறோம். ஆத்தியாத்மிக பாவத்துல இவா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த போதிலும் கூட சாமானிய விவஸ்தையில எப்படி தெரிகிறதுன்னா பிரகிருதி ஈஸ்வரனை ஆசிரிச்சுன்னு இருக்கு. பிரகிருதிக்கு மாத்திரம் உற்பத்திக்கு காரணம் வேற என்ன? பிரம்மந்தான். உற்பத்தி அதுதான் காரணம்ங்கிறதுனால இதையும் அதுதான். ஆனா வியாபாரிக திசையில இது வேற அது வேறையா இருக்கு. அது அதனுடைய விஷயங்களை எனக்கு சொல்லு, நீ இந்த தத்துவ விஷயங்களை எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே உடனே கபில பகவான் இப்படி சொல்லிட்டு உடனே அனார்ஜவமா, நான் ஒண்ணும் பகவானே இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நான் ஏதோ இப்படி பிறந்தேன் இப்படி உட்காந்துருக்கேன்லாம் சொல்லவே இல்லை. ராமாவதாரத்துல பண்ணின மாதிரி எங்கேயுமே ஒரு வார்த்தை தன்னை மனுஷன்னோ தனக்கு இதெல்லாம் வேண்டாம். இதி ஸ்வமாது நிரவத்திய மீப்சிதம் நிசம்ய பும்சாம் அபவர்க்க வர்தனம் இப்படி அம்மா அழகா கேட்டுண்டா. அது வரைக்கும் இந்த புள்ள உட்காண்டிருந்தானே கபில வாசுதேவன், அம்மா இங்க வரியா, ஏதாவது சொல்லட்டுமா, சாங்கிய யோகங்கள்லாம் சொல்லட்டுமா, பக்தி யோகம் சொல்லட்டுமா, அம்மா அஷ்டாங்க யோகம் சொல்லட்டுமா, பேச்சு இல்லை. முதல்லயே சொல்லிட்டார், ஒரு காரியம் பண்ணல பேசாம. அது அவன் சுபாவம், இப்போன்னு இல்லை எப்போதுமே கேட்டாதான் சொல்றதுங்கிறத ஒரு சுபாவம். அடிக்கடி சொல்ற திருஷ்டாந்தம் தான் பகவத்கீதை பிரதம அத்தியாயம் முழுக்க ஒரு இடத்துல பகவான் பேச்சே கிடையாது. இந்த அர்ஜுனா என்னென்னமெல்லாம் புலம்பி தீத்து அழுது கூச்சல் போட்டு குறியோ முறியோன்னு கத்தி மயக்கம் வருது, கீழே விழுறேன், தனுசு விழுறது, ரதத்துல இருந்து போறேன், பிச்சை எடுத்துன்னு போறேன், பிக்ஷுவா போறேன், பேச்சே இல்லை. அப்புறம் ரெண்டாவது அத்தியாயத்துல சும்மா தெத்துவோ திஷ்ட எழுந்திருந்து ஒரு வாட்டி, அப்ப கூட உபதேசம் கிடையாது. அப்புறம் அர்ஜுனன் சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்ன உடனே பட்டுன்னு எப்படி புங்கானு புங்கமா கீதை வந்ததோ அது போல இங்க இதிஸ்வமாதுஹு நிரவத்தியமீப்சிதம் நிசம்ய பும்சாம் அபவர்க்க வர்தனம் தியாபிநந்தியாத்மவதாம் சதாம் கதிர் பவாஷ ஈஷ ஸ்மித சோபிதானனகாம். யோகத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கணும்னு பகவான் மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு கீதை மாதிரின்னு சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, கீதைக்கும் இங்கேக்கும் ஒரு பெரிய சாமியம் இருக்கு. என்னன்னா கீதை அங்க தொடங்கும் பொழுதே பிரகசன்னிவ பாரத, அழகா ஒரு புன்முறுவல் பண்ணிட்டு பெரிய விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சிறுவ சிரிச்சு பாரு, அதை இங்க பாக்கலாம். ஏன்னா பபாஷ ஈஷ ஸ்மித சோபிதான இப்படி கேட்ட உடனே அம்மாவை பார்த்து சிரிச்சாராம். அம்மா சிரிச்சு சிரிச்சுட்டார். ஏன்னா அப்பா இதுக்குதான் உட்காந்துருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டியே, சிரிச்சுட்டாராம். கேட்டாத்தான் சொல்லுவேன்னு கண்டுபிடிச்சிட்டியே. ஏன் அப்படின்னா நான் இப்ப எப்படி சொச்சந்தமா ஆனந்தமா சிரிச்சுட்டு இருக்கேனோ இந்த உபதேசம் முடியும் பொழுது நீ இப்படிதான் சிரிப்பேன்னு காமிச்சாராம். ஏன்னா எதுவும் தொடாது, உன்ன எதுவும் உன்னை ஸ்பர்சிக்கவே ஸ்பர்சிக்காது, சொன்னதை கேட்டா போறோம் அப்படின்னு சொல்லி பகவான் அம்மாவுக்கு உபதேசத்தை பிராரம்பம் பண்றார் அப்படிங்கிறதோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். ஏன்னா இப்ப உபதேசத்தை ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நிறுத்த முடியாது. நாளையில இருந்து ஆரம்பிச்சு முக்கியமா கபிலோபதேசம் கதாபாகம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. கர்தம பிரஜாபதியோட கதையோ தேவஹூதியனுடைய கதையோ கபிலரோட கதையோ நாளையிலிருந்து பிரதானமா அடிப்படை பக்தி, பக்திக்கு மேல இப்படி யோகமும் ஞானமும் உட்கார போறதுங்கிறதான் கதை விஷயம். அதனால அடுத்த மூணு நாளும் கூட நமக்கு கதாபாகம் கிடையாது, உபதேசம்தான். முக்கியமான ஸ்லோகங்களை ஸ்பரிசிச்சுண்டு அங்கமா சில அடியார்களுடைய கதையை பிரதானமா வச்சுட்டு நம்ம அந்தந்த கட்டத்துல சொல்லிட்டு போவோம். நாளைக்கு தொடரும். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குரு மகாராஜ் கி ஜெய்.